புதுச்சேரி தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நலவாழ்வு நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 7 வரை தேசிய ஊட்டச்சத்து வார விழா என்பதால் அதனை முன்னிட்டு நம் நலவாழ்வு நிகழ்ச்சியில் இன்று பார்க்க போவது ஊட்டச்சத்து உணவுகள் குறித்த ஆலோசனைகள். நேயர்களே, ஆலோசனைகள் நமக்கு வழங்குவதற்காக புதுச்சேரி மாநிலத்தின் மேட்டுப்பாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுர்வேத மருத்துவ அதிகாரி டாக்டர் ராமன் அவர்கள் வந்திருக்காங்க. நேயர்களாகிய உங்களின் சார்பாக வணங்கி வரவேற்கிறோம். வணக்கம் சார். நேயர்களே, ஊட்டச்சத்து உணவுகள் குறித்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2272487 அல்லது 2272488. வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற குறியீட்டினை சேர்த்து எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். புதிய புதிய நிகழ்ச்சிகள், புதிய புதிய மருத்துவர்கள், புதிய புதிய ஆலோசனைகள் உங்களுக்காக வழங்குவது நலவாழ்வு நிகழ்ச்சி. இப்போ வாங்க நேயர்களே, டாக்டர் கிட்ட பேசலாம். சார், இந்த செப்டம்பர் 1 முதல் 7 வரை தேசிய ஊட்டச்சத்து வார விழா கொண்டாடப்படுகிறது இல்லை, அதோட நோக்கம் என்ன, அதோட பயன்கள் என்ன, நேயர்களுக்கு சொல்லி நம்ம நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார், சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து இந்த தேசிய ஊட்டச்சத்து வார விழா வந்து கொண்டாடுறதுக்கான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து இறப்பு விகிதம் ஆக்சுவலாக வந்து வந்து நம்மளுடைய உணவு வந்து நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சினால் வந்து இறக்கக்கூடிய வந்து விகிதம் வந்து அதிகம் ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால அதுலேருந்து நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது, ஊட்டச்சத்து பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படணுன்ற நோக்கத்தில் தான் இந்த ஒவ்வொரு வருடமும் வந்து இந்த செப்டம்பர் மாதம் வந்து ஊட்டச்சத்து வந்து விழாவும் இந்த முதல் வாரத்தில் 1லேருந்து 7 இந்த விழா வந்து கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு வருடமும். ஸோ இதனோட நோக்கம் பயன்கள் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு அதிகமான வந்து இப்போ ஊட்டச்சத்து உணவுகள் எடுத்தாலும் அது வந்து ஆரோக்கியமின்மையை கொடுக்கும். அதேமாரி வந்து மால் நரிஷ் அளவுக்கு கம்மியான ஊட்டச்சத்து குறைபாடு உணவுகள் எடுக்கும்போதும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு விதமான வந்து நோய்களை வந்து பிரச்சனைகளை வந்து உருவாக்கும்ன்றதுனால ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும், ஆரோக்கியத்தை வந்து மேம்படுறதுக்கு இந்த ஊட்டச்சத்தினோட முக்கியத்துவத்தை வந்து மக்களுக்கு வந்து ஏற்படுத்தணுன்ற நோக்கத்தில் தான் இந்த ஊட்டச்சத்து வார விழா வந்து கொண்டாடப்படுகிறது. ஓகே சார். நேயர்களே, ஊட்டச்சத்து உணவுகள் குறித்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2272487 அல்லது 2272488. வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற குறியீட்டினை சேர்த்து எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். சார், இப்போ வந்து நீங்கள் ஊட்டச்சத்து வார விழா எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்றதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இந்த வருடம் தீம் என்ன, இந்த வருடம்கான கருப்பொருள் என்ன, நேயர்களுக்கு சொல்லுங்க சார். ஆக்சுவலாக இந்த வருடத்தினுடைய தீம் பார்த்தீங்கன்னா, ஃபீடிங் ஸ்டார்ட் ரைட் ஃப்ரம் தி ஸ்மார்ட், ஃபீடிங் ஸ்மார்ட் ரைட் ஃப்ரம் தி ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா இப்போ வந்து நல்லா வந்து ஒரு உணவுகளை வந்து கொடுக்கணும், அது ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து வந்து கொடுக்கணுன்றது தான் வந்து இன்றைய வருடத்தினுடைய தீமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நம்மளுடைய மருத்துவம், இப்போ நான் வந்து ஆயுர்வேத மருத்துவராக இருக்கிறதுனால இப்போ ஆயுர்வேத மருத்துவத்தில் வந்து இதுக்கான வந்து இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு நியூட்ரிஷன் வரும்போது பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தைக்கு வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து ஊட்டச்சத்தை பற்றி வந்து சிந்திக்கிறோம். ஆனால் அன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ, இப்போ நம்மளுடைய மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாசான மாச பரிச்சரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சில இது சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கரு உருவானதுலேருந்து முதல் மாதத்துலேருந்து 9வது மாதங்கள் வரலையும் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும், எந்த மாதிரி வந்து கஞ்சி முறைகள் எடுத்துக்கலாம், ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் வந்து எடுக்கக்கூடிய உணவு முறைகளை வந்து பற்றி வந்து நம்மளுடைய மருத்துவத்தில் வந்து மிக தெளிவாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்போம். அப்போ வந்து ஊட்டச்சத்து வந்து அது வந்து இன்றைய வருடத்தினுடைய கருப்பொருளோடு ஒத்து போகிற மாதிரி இருக்கக்கூடிய வந்து ஒரு விஷயம் தான் நம்மளுடைய மருத்துவத்தில். அப்போ அதை பற்றி நம்ம வந்து விரைவாக வந்து பார்க்கலாம் சார். அதுக்கு முன்னாடி ஒரு அழைப்பாளர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், தொலைபாலம். ஹலோ மேடம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. வணக்கம். உமா மகேஸ்வரி. எங்கிருந்துமா பேசுறீங்க? சென்னை பள்ளிக்கரணையில இருந்து பேசுறேன் மேடம். டாக்டர் இருக்காங்கமா, உங்க சந்தேகத்தை கேக்கலாம். ஓகே. ஹலோ. வணக்கம்மா, சொல்லுங்க. குட் ஈவினிங் டாக்டர், சொல்லுங்க. எனக்கு வந்து தைராய்டு இருக்கு. அதில் 100 mg டேப்லெட் எடுத்துட்டு தான் இருக்கேன். சரிங்கம்மா. இருந்தாலுமே வந்து கை கால்லாம் மரத்து போகுது சார். அதுவும் இயர்லி மார்னிங்ல வந்து இந்த கை மட்டும் ரொம்ப மரத்து போகுது. சரிங்க. என்ன உணவு எடுத்துக்கலாம்? அது மாதிரி முடியும் ரொம்ப கொட்டுது, மாத்திரை போட்டுட்டு தான் இருக்கேன், இருந்தாலும் முடி எனக்கு ரொம்ப கொட்டுது. சரிங்கம்மா. ஆக்சுவலாக தைராய்டில் உங்களுக்கு வந்து எந்த இது அளவீடுகள் அதிகமாக, TSH ஏறி இருக்குங்களா இல்லை வந்து T3 T4 ஏறி இருக்குங்களா? TSH வந்து அதிகமாக இருக்கு. அதிகமாக இருக்குங்களா?
சரி ஓகேங்க. இப்போ அதை பற்றியும் வந்து ஒரு சின்ன விளக்கம் கொடுங்க. ஏன்னா தைராய்டு பற்றி நோயை பற்றியும் வந்து முதல்ல வந்து நம்ம ஒரு விழிப்புணர்வு தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக வந்து தைராய்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நினைக்கலையே ஒரு ஹார்மோன் குறைபாடுன்னு சொல்ல, இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ன்னு சொல்லக்கூடியது. ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு பிரச்சனைக்கு வந்து முக்கிய காரணமாக இருந்தது இந்த அயோடின் குறைபாடுன்னு சொல்லக்கூடிய வந்து அந்த அயோடின் குறைபாடு தான் வந்து இந்த தைராய்டு நோய்க்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. ஆனால் இப்போது வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய தைராய்டில் அதிகப்படியாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ இம்யூன் தைராய்டைட்டிஸ் சொல்லக்கூடிய வந்து தைராய்டு தான் வந்து இன்றைக்கி வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த அயோடின் பற்றாக்குறைன்றது வந்து நீங்கிடுச்சு. ஏன்னா இப்போ எப்போ வந்து அயோடைஸ் உப்பு வந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோமோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அயோடைன் பற்றாக்குறைன்றது நீங்கி இப்போ அது சரியாயிடுச்சு. ஆனால் இப்போ வரக்கூடிய நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அயோடைஸ் உப்பு வந்து அளவுக்கு அதிகமான அளவில் நம்ம பயன்படுத்தும் போது அதனால் ஏற்படக்கூடிய தைராய்டு தான் வந்து ஆட்டோ இம்யூன் தைராய்டைட்டின்னு சொல்லக்கூடிய வந்து பிரச்சனை. அதுதான் இன்றைக்கி நிறைய மக்களுக்கு வந்து இருந்துகிட்ருக்குமா. சரி, இதில் வந்து நீங்கள் வந்து தைராய்டுக்கு நீங்கள் மாத்திரைகளை வந்து பவர் வந்து கூட்டிக்கிட்டே போகிறத காட்டிலும் உணவு ரீதியாக வந்து நம்ம சில விஷயங்கள் சொல்லலாம். அட்ல வந்து தைராய்டுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஆட்டோ இம்யூன் தைராய்டைட்டிஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து நீங்கள் உப்பை வந்து குறைச்சாலே வந்து இந்த தைராய்டு ஹார்மோன் லெவல் குறைய ஆரம்பிச்சிருமா. ஏன்னு பார்த்தீங்கன்னா உப்பு வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் சராசரியாக வந்து பார்த்திங்கன்னா 45 மைக்ரோகிராம் அளவு வரும். ஸோ ஒரு நாளைக்கு சராசரியாக வந்து 3 கிராம் அளவுக்கு மேலே உப்பு எடுக்கவே கூடாது. இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்து தைராய்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறா அந்த 3 கிராமுக்கு அளவு 3 கிராம்ன்றது வந்து தோராயமாக வந்து ஒரு நாளைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுற உப்பு வந்து 1/2 டீஸ்பூனுக்கு மேலே இருக்கவே கூடாது. ஸோ அந்த 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பை வந்து பயன்படுத்தினாலுமே இந்த தைராய்டு வந்து கட்டுப்பாட்டுக்கு நல்லா வரும். இது இல்லாமல் வந்து உணவில் வந்து பார்த்தீங்கன்னா செலீனியம் ரிச் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். செலீனியம் வந்து ஒரு கண்டென்ட்டு வந்து அது வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு காலத்தில் வந்து பூமியிலே நிறையா இருந்தது. இப்போ வந்து அந்த பூமியினுடைய நிலத்தன்மைகள் தட்பவெப்ப நிலைகள் மாற்றத்தினால என்ன ஆகுதுன்னா அது வந்து குறைஞ்சி போச்சு. ஸோ அது வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உணவில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஆனால் காலிஃப்ளவரு ப்ரோக்கோலி அதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா அயோடின் வந்து குறைபாடு இருக்கிறவங்க வந்து எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது அதிகமாக இருந்தால். இப்போ இருக்கக்கூடிய தைராய்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ இம்யூன் தைராய்டைட்டிஸ் தான் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த மாதிரி உணவுகளை வந்து குறைச்சிக்கிட்டு கடல் உணவுகள்லாம் நிறையா வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அந்த இது குறைஞ்ச எல்லாத்தோட வந்து முக்கியமான பங்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மேலே போகக்கூடாதுமா. அது மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உப்பு 1/2 டீஸ்பூன்றது நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, சாப்பாட்டில் மட்டும் போடுற உப்பு மட்டும் பொரியலில் போடுங்க, உப்பு சாப்பாட்டில் போடுறோம், இட்லி தோசை மாவில் போடுறது, நடுவில் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் சாப்பிடும்போது எல்லாத்துலேயுமே அந்த உப்பு பண்டங்கள் அதிகமாக வருது இல்லைங்களா. அந்த மாதிரி உப்பு அதேமாதிரி ஊறுகாய் அப்பளம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து உப்பு பிரதானமாக அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நீங்கள் குறைக்க ஆரம்பிச்சிங்கனாலுமே உங்களுடைய வந்து தைராய்டு வந்து ஹார்மோன் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய மருத்துவரே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாத்திரையோட அளவுகளை வந்து குறைச்சி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா நல்ல ஆரோக்கியம் இருக்கும். ஸோ நீங்கள் சொன்ன பிரச்சனைக்கும் வந்து இந்த முடி கொட்டுதுன்னு சொன்னீங்களே அது வந்து தைராய்டுனால வரலாம். ஸோ அதில் வந்து ஹைப்போ தைராய்டு ஹைப்பர் தைராய்டு ரெண்டு இருக்குது. உங்களுக்கு வந்து டிஎஸ் ஹைப்போ தைராய்டாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த செலீனியம் ரிச் ஃபுட்டு நிறைய எடுத்துங்க. அது கூட வந்து இந்த உப்பை வந்து குறைச்சி சாப்பிடுங்க. படுத்து இருந்துட்டு எழுந்திருக்கும் போது கை கால்லாம் மறுக்குது அப்படின்றதுனால என்ன பிரச்சனையாக இருக்குன்னா பெரும்பாலும் வந்து பெண்களுக்கு வந்து கழுத்து எலும்பு தேய்மானம்ன்ற ஒரு விஷயம் வந்து பொதுவாக வரக்கூடிய ஒரு 40-45 வயசுக்கு மேலே வரக்கூடியது. இல்லை ஆஃபீஸ் போகிறவங்க ஒர்க்கிங் பர்சன்னா சீக்கிரமாகவே வந்து நமக்கு வந்து அந்த கழுத்து எலும்பு தேய்மானம் வரலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் கழுத்தில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணியை வந்து சூடு பண்ணி தடவிட்டு வந்து அதில் வந்து கற்பூரம் போட்டு கொஞ்சம் தடவி வந்து குளிச்சுட்டு வாங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த மறுக்கிற தன்மை மாறுது அப்படின்னாமே வந்து உங்களுக்கு வந்து அது எலும்பு சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம். உணவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து நார்ச்சத்து சம்மந்தமான உணவுகள் நிறைய சேர்த்துக்குங்க. இது வந்து உங்களுக்கு நல்லா வந்து பயனளிக்குமா. ஓகேங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு சீக்கிரமாக தைராய்டு பிரச்சனை சரியாகணுமா டாக்டர் சொன்ன ஆலோசனைகள்லாம் கேட்டு பயன்பெறுங்க. அழைத்தமைக்கு ரொம்ப நன்றிமா. சார், நம்ம இதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம் கர்ப்ப காலத்துலேருந்து முதல் மாதத்துலேருந்தே நம்ம வந்து என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சார். இப்போ நம்மளுடைய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா வந்து மாசான மாச பரிச்சரியான்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு தாய் வந்து கரு விட்டுட்டாங்கன்னா அந்த கரு விட்டுற தாய்க்கு வந்து நம்ம எந்த மாதிரி உணவுகள் நேரடியாக நம்ம வந்து அந்த குழந்தைக்கு போகாமல் கரு விட்டுற தாய் வந்து எடுக்கக்கூடிய உணவுகள் மூலமாக அது வந்து குழந்தைக்கு வந்து அந்த நியூட்ரிஷன் வந்து போய் சேரும்ன்றது நம்மளுடைய மருத்துவம் சொல்லுது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் சப்போஸ் முதல் மாதத்துலேருந்து நம்ம பார்க்குறோம்னு வச்சிங்களா. சார், அதுக்கு முன்னாடி ஒரு அழைப்பாளர் இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். வணக்கம், தொலைப்பாலம்
ஆக்சுவலாக வந்து காலையில் வந்து ஊட்டச்சத்து பானம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டீ காஃபி முறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்தது தாங்க ஐயா. ஆக்சுவலாக அந்த காலத்தில் வந்து காபி டீன்ற ஒரு விஷயமே கிடையாது. அதிகமாக நம்ம வந்து பயன்படுத்து வந்து என்ன வர காப்பின்னு சொல்லக்கூடிய வந்து பிளாக் டீ தான் வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தோம். ஒன்று அந்த மாதிரி பிளாக் டீ எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் வந்து உணவுகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து டீ முறைகள் அந்த சொல்லியிருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வெறும் டெய்லியுமே காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய்ன்னு சொல்லிட்டு வந்து ஒரு பழமொழியே சொல்லுவோம். காலையில் இஞ்சி அப்படி சாப்பிட்றோம். இது வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக நம்மளோட தோஷங்கள்னு சொல்லுவோம். கபம் சொல்லக்கூடிய தோஷம், மதியானத்தில் பித்தம், சாயந்தரத்தில் வாதம் தன்மை அதிகரிக்கும். அப்போ காலையில் வந்து கபத்தன்மை என்பது காலையில் இஞ்சி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இஞ்சி டீ சாப்பிட்லாம். இப்போ ஒரு வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் கொஞ்சம் இஞ்சி நசுக்கி போட்டு அதில் கொஞ்சம் வெல்லம் போட்டு காலையில் இஞ்சி டீ சாப்பிட்டுட்டு வரலாம். காலையில் இஞ்சி டீ மாதிரி சாப்பிட்லாம். இல்லைனா தனியா மல்லி காப்பி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது சின்ன வயதாக இருக்கும்போது தெருக்கூத்துக்கள்லாம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா டீ கேனில் வந்து மல்லி காப்பிலாம் எடுத்துகிட்டு வந்து நிறைய இடத்துல விற்பாங்க. அந்த நடக்கிற இடத்துல சில இடங்களில் மல்லி காப்பின்னு நிறைய விற்றுருக்கு. பட் இப்போ வந்து டீ தான் நம்ம எல்லாம் ஆனால் மல்லி காப்பின்றது வெறும் வர கொத்தமல்லி. கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா, கொத்தமல்லியும் நீங்கள் வந்து பச்சையாகவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பச்சையானு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வர கொத்தமல்லி வறுக்கணும்னு அவசியம், வறுத்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கினாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா வெறும் மண் வெறுமனே வந்து அந்த மல்லியை மட்டும் வந்து நீங்கள் என்ன தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு அரை ஸ்பூனு போட்டுட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். தண்ணியை நல்லா கொதிக்கும் போது அந்த ஃப்ளேவர் அந்த கொத்தமல்லின்ற வாசனை நல்லா வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த பதம் வந்ததுக்கப்புறம் வந்து அதனோட ஆல்கலாய்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த டீயில் வந்து தண்ணியில் வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் வெல்லம் போட்டு அதை டீ மேயர் பயன்படுத்தலாம். இல்லை வந்து ஏலக்காய் டீ பயன்படுத்தலாம். இதுமாரி நம்மளுடைய வந்து பாரம்பரிய வந்து டீ முறைகள் வந்து நிறைய வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா நம்மளோட ஆரோக்கியம் மேம்படுங்க ஐயா. இல்லை இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு பலகீனமாக இருக்குது அப்படின்னா கேழ்வரகு வந்து சத்து மாவு கஞ்சின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம பண்ணுறது. கேழ்வரகு மாவு வந்து நீங்கள் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய விற்கக்கூடிய மாவுகளை வாங்குவதை காட்டிலும் கேழ்வரகு வாங்கி கழுவிட்டு நம்ம காய வச்சு அரைச்சி வைக்கிற மாவுகள் வந்து நல்லதாக இருக்கும். ஏன்னு சில நேரத்தில் வந்து மாவு கெட்டு போகாமல் இருக்குது. சில வந்து தாது உப்புகள் சேர்க்கலாம், இல்லை வந்து ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் மாவுகள் வந்து நமக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் கொடுக்காது. அப்போ நீங்களே ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கிற மாவுகளை வாங்கிட்டு நீங்கள் தண்ணியில் வந்து அந்த கேழ்வரகு மாவை வந்து கரைச்சிட்டு என்ன பண்ணும், வெறுமான பால் எடுப்பாங்க. அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு சக்கையெல்லாம் பிழிஞ்சிட்டு கூட வெறும் அந்த தண்ணி பால் எடுத்துகிட்டு அதை சூடு பண்ணிங்கன்னா சூடு பண்ண கொஞ்சம் கட்டியாக வரும். அப்போ கொஞ்சம் பசும்பால் கலந்து வந்து அதை வந்து எடுத்துகிட்டு வரலாம். அதேமாதிரி கோதுமையில் இதே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை மாவுலேயும் வந்து பண்ணலாம். இப்போ கோதுமை பால் கஞ்சின்னு சொல்லுவோம், இல்லை வந்து கேழ்வரகு பால் கஞ்சிலாம் வந்து ரொம்ப பலகீனமாகி நோய் ஊற்ற நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உடல் தெம்பாக வந்து இப்போ நம்ம நியூட்ரிஷன் ஃபுட்ஸுன்னு சொல்லிட்டு சில பால்லாம் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து எலும்புகளுக்கும் வந்து நல்லா வந்து வலுவக்கூடிய, ஏன்னா கேழ்வரகுல இல்லாத சத்து கிடையாது. அப்போ நம்மளுடைய உணவுகளில் கேழ்வரகு முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்போ அந்த மாதிரி அப்போ கஞ்சி வகைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட ஆரோக்கியம் மேம்படுங்க ஐயா. சந்தேகம் தீர்ந்ததா ஐயா? அழைத்தமைக்கு ரொம்ப நன்றி. டாக்டர் இன்னொரு அழைப்பால் இருக்காங்க. வணக்கம், தொலைபால. ஹலோ அக்கா, இடுப்பு பயங்கரமா வலிக்குது எனக்கு. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சத்தியவேலு. எங்க இருந்து ஐயா அழைக்கிறீங்க? பாலகோடு, தர்மபுரி மாவட்டம். டாக்டர் இருக்காங்க ஐயா, உங்க சந்தேகத்தை கேளுங்க. சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா, என்ன பிரச்சனைங்க ஐயா? எங்களுக்கு இடுப்பு வலிக்குது, இளைய முள்ள தூங்கும் போதே கத்தல. இளம் முதல்ல இடுப்பு பயங்கர வலி, இளைய முள்ள பயங்கர வலி இடுப்பு. என்ன வயதுங்க ஐயா உங்களுக்கு? எங்களுக்கு 18 ஆகுது. ஏதாவது ஸ்போர்ட்ஸில் ஏதாவது இருக்கீங்களா? ஆ, அதெல்லாம் எதுவும் இல்லை. வேலை சொம்பேத்து போட்டேன், இடுப்பு மேலே சொம்பேத்து போட்டாங்க. சொம்பு தூங்கி சொம்பேத்து போட்டாங்க, இடுப்பு மேலே அதுதான் ஒலி எடுக்குது. தொம்புனா வெயிட் இது பண்ணிட்டாங்களா? சொம்பு 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 தானே? ஆ, சொம்பு தான் இழுத்து போட்டாங்க பொட்டுன்னு ஒலி எடுக்குது. ஓ, தெரியாமல் விழுந்துருச்சு போல. தெரியாமல் விழுந்துருச்சு. இல்லை வேற ஏதாவது வெயிட் ஏதாவது தூக்குவீங்களா அடிக்கும் வேலையில்? வேலைக்கு போனால் வயிற்றுல தூக்குவேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இல்லை எத்தனை வருஷமா? இல்லை அதுதான், எத்தனை வருஷமா அந்த மாதிரி வெயிட் தூக்குற வேலையில செய்கிறீங்களா?
முதுமையில வரக்கூடிய 30-35 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வரதா, ஆனா இன்னைக்கு வந்து இளம் வயதினருக்கு வரதுக்கு வந்து காரணம் பாத்தீங்கன்னா உங்களுடைய அளவுக்கு மீறிய சக்திக்கு மீறிய வெயிட்ட தூக்குறது தள்ளுறது இழுக்கிறது அந்த மாதிரி காரணங்களால உங்களுக்கு முதுகு எலும்புல நமக்கு வந்து L4-L5 சொல்லக்கூடிய ஜவ் இருக்கு, அடி முதுகு எலும்பு இருக்கு இல்லைங்களா, அந்த முதுகு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எலும்புகளில் நடுவில் வந்து ஜவ்வு இருக்கும், அந்த ஜவ்வில் ஏதாவது வீக்கம் வந்ததுன்னா அந்த மாதிரி வந்து வந்து வலி வரலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எளிமையான வீட்டு வைத்திய முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா உணவுகளில் வந்து நம்ம வந்து வாயு சம்பந்தமான உணவுகள்னு சொல்லக்கூடிய கிழங்கு ஐட்டங்கள் அதுதான் நீங்கள் வந்து இதெல்லாம் எடுத்துக்கலாம். இல்லை வந்து எண்ணெய் பயன்படுத்தலாம், வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் சூடு பண்ணி கொஞ்சம் கற்பூரம் போட்டு தடவி வந்தீங்கன்னா குறையணும். அப்படி குறையல அப்படின்னா வந்து இன்வெஸ்டிகேஷன் சொல்லக்கூடிய வந்து எக்ஸ்ரேவோ இல்லை வந்து ஒரு எம்ஆர்ஐயோ எடுத்து பார்க்குறது வந்து தப்பு இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இளம் வயதில் வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை, அந்த மாதிரி வருது. இல்லை வீட்டு வைத்திய முறைகளோ உணவு முறைகள் வந்து நீங்கள் கடைபிடிச்சிங்க, கடைபிடித்து உங்களுக்கு எந்த விதமான முன்னேற்றமும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அருகில் இருக்கக்கூடிய மருத்துவரை வந்து ஒரு ஆலோசனை. என்னம்மா வீட்டில் என்னென்ன எடுத்துக்கணும்? வீட்டில் வந்து வாயு சம்பந்தமான இது சாப்பிட கிழங்கு ஐட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, உருளைக்கிழங்கு வாழைக்காய் அந்த மாதிரி உணவுகள் எடுக்கக்கூடாது. வறுத்த உணவுகள் வந்து எண்ணெயில் அதிகமாக பொறிச்ச உணவுகள் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் வந்து வாயு அதிகரிக்கும்னு நம்மளுடைய மருத்துவத்தில் சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி உணவுகளை வந்து தவிர்த்துக்குங்க. காலையில் குளிக்கும்போது என்ன பண்ணணும், நல்லெண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கற்பூரம் போட்டு அந்த எண்ணெய் இடுப்பு பகுதியில் தடவி வந்து குளிச்சுட்டு வாங்க. இது வந்து ஒரு 10-15 நாள் செய்யுங்க. 10 நாள் செய்யும்போது உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குன்னா அதை கடைபிடிங்க. அப்படி இல்லைன்னா அருகில் உடம்பு கால்வரி எல்லாத்தையும் தேய்ச்சிக்கலாமா? ஆமாம், தேய்ச்சிக்கிறதுனால தான் உடம்பு ஃபுல்லாக வாரத்தில் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தவறு இல்லை. ஏன்னா கடுமையான வேலை செய்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தவறு கிடையாது. வேலைக்கு போகுதுல அதான் வேலைக்கு போகல வீட்டிலே இருக்கிறேன். அதுக்கு அதை இதை செய்யுங்க. இல்லை பிரச்சனை அதிகமாக இருக்குமேனா அருகில் கூட வந்து மருத்துவர் அணுகி வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கணும். எக்ஸ்ரேவோ இல்லை வந்து ஒரு எம்ஆர்ஐயோ எடுத்து பார்க்குறது தவறு இல்லை. வேணால் வேறு சில பிரச்சனைகள் வந்து ரொம்ப வருது, பட் அதெல்லாம் வந்து வருது இருக்கா என்னன்றது நம்ம வந்து பார்த்துக்கணும். பார்த்துக்கணும்னா நல்லது. இப்போ நான் எடுத்துக்கிறேன் ட்ரீட்மெண்ட்டு, நல்லா இருக்கணும் போய் அங்கே பார்க்குறேன். நல்லா இருக்கணும் டாக்டர் பாருங்கள், அருகில் கூட அருகில் மருத்துவரை பாருங்கள். நன்றிங்க. நன்றிங்க. நன்றி டாக்டர். நம்ம இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம் கர்ப்ப காலத்தில் முதல் மாதத்துலேருந்து எந்த மாதிரி ஊட்டச்சத்து உணவுகள் எடுத்துக்கணும், அதை தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு மந்த்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ இந்த படத்தில் பார்க்கலாம். நேயர்களே, உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2-2-7-2-4-8-7 அல்லது 2-2-7-2-4-8-8. வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 0-4-1-3 என்ற குறியீட்டினை சேர்த்து எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். புதிய புதிய நிகழ்ச்சிகள், புதிய புதிய மருத்துவர்கள், புதிய புதிய ஆலோசனைகள் உங்களுக்காக வழங்குவது நலவாழ்வு நிகழ்ச்சி. இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துட்ருக்கிறது ஊட்டச்சத்து உணவுகள் குறித்து பார்த்துட்ருக்கோம். டாக்டர் ராமன் அவர்கள் பல பயனுள்ள தகவல்கள் வந்து வழங்கிட்டு இருக்காங்க, இப்போ தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக முதல் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சித்தாமுட்டி பால் கஷாயம் சொல்லிட்டு வந்து ஒரு வே இருக்குது. சித்தாமுட்டின்றது கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து வளரக்கூடிய வந்து ஒரு விதமான செடி. இது வந்து அரிவாள் மனை பூண்டு, கிராமத்தில் வந்து டக்குன்னு வந்து ஒரு கத்தி கித்தி பட்டுச்சுன்னா அந்த பூண்டு வகை செடிகளை வந்து அவங்க எடுத்து கசக்கி கைகளை வைக்கும்போது ரத்தம் நிற்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து மருத்துவ குணம் உள்ள ஒரு செடி. இதில் வந்து 3 வெரைட்டி இருக்குது. ஸோ நம்மளுடைய இதில் வந்து கிடைக்கக்கூடிய வந்து வந்து ஒரு வெரைட்டி வந்து நம்ம வந்து அந்த அரிவாள் மனை பூண்டுன்னு சொல்லக்கூடிய வந்து கிராமத்தில் பெரியவங்களுக்கு யாருக்கா தெரியும். ஸோ அந்த செடியினுடைய வேரை வந்து பால் கஷாயமாக வச்சு சாப்பிட்டோம்னா போஷணம் கொடுக்கும் அப்படின்றது. இப்போ பால் கஷாயம்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு சின்ன குச்சி அளவுக்கு வந்து ஒரு 2 குச்சி அளவுக்கு ஒரு விரல் அளவுக்கு வந்து நம்ம அந்த வேரை நசுக்கிட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு அந்த தண்ணி வந்து சுண்டி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக பால் கலந்து அந்த பால் கஷாயம் மாதிரி வந்து சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. இல்லை அது சாப்பிட்ற செடி எதுன்னு கண்டுபிடிக்க முடியல, பயமாக இருக்குது அப்படின்ற ஒரு வந்து ஒரு அச்சம் இருந்ததுன்னா ஸோ எளிமையாக வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடியது வந்து நாட்டு மருந்து கடையில் அதிமதுரம்னு சொல்லிட்டு வந்து ஒரு வேர் கிடைக்கும், இல்லை அதிமதுரம் பொடியாகவும் கொடுப்பாங்க. ஸோ இந்த அதிமதுரம் பொடியை வந்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம், பாலில் கலந்து சாப்பிட்டுட்டு வரணும். சும்மா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வந்து ஒரு 1/2 கிளாஸ் பாலில் கலந்து ஏதாவது ஒரு வேளை வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அது வந்து நல்லாயிருக்கும்.
அது கூட அப்படி இல்லை பாலில் கலந்து பால் பிடிக்கல அப்படின்னா வெறும்னே அதிமதுர பொடியை கொஞ்சம் வந்து தேன் குழச்சி வந்து எடுத்துக்கலாம். இல்லை தேன் வேண்டாம்னா இப்போ வெண்ணெய், இது மூன்றத்தில் தேன் வெண்ணெய் இல்லைன்னா பால்களில் இந்த வந்து கஞ்சி முறைகளை வந்து அவங்க பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா வந்து முதல் மாதத்தில் கர்ப்பிணியாக இருக்கும் முதல் மாதம் இருக்கவங்களுக்கு வந்து இது வந்து நம்மளுடைய மருத்துவத்தில் கரு வளர்ச்சிக்கு சொல்லப்பட்ட ஒரு கஷாயம். ஓகே சார், இப்போ ஒரு அழைப்பாளர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், தொலைபாலம், உங்க பேர் சொல்லுங்க. சிவன் மேடம். எங்க இருந்து ஐயா பேசுறீங்க? கிருஷ்ணகிரி மாவட்டம் மேடம். டாக்டர் இருக்காங்க ஐயா, கேள்வி கேளுங்க. டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க, டிவியை பார்த்து பேசாம போன்ல மட்டும் பேசுங்க. சரி மேடம், கேள்வி கேளுங்க. டாக்டர் இருக்காங்க. சரி சொல்லுங்க ஐயா. சார் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார். நமக்கு கிட்னி பிரச்சனை இருக்குன்றாங்க சார். அந்த 3.2 இருந்தது சார், இப்போ 5.2 இருக்குதுன்றாங்க. கிரியேட்டினுங்களா? ரத்த கொதிப்பு இல்ல சக்கரை நோய் ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? சுகர் எவ்வளவு இருக்குங்க? சுகர் 300 வரலாம். இப்போ 220 இருக்கு சார். இப்ப 300ன்றது சாப்பிட்டதுக்கு அப்புறங்களா வெறும் வயிற்றுலீங்களா? சிறுநீரகம் வந்து செயல்பாடு வந்து குறையுதுங்க ஐயா. சிறுநீக்கு கிரானிக் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லிட்டு ஒரு சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி வந்து செயல்பாடு வந்து குறைஞ்சிட்டு போகுது. இதுக்கு வந்து நேரடியாக நம்ம வந்து வைத்திய முறைகள் போகிறத காட்டிலும் வந்து உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவுகளை நீங்கள் வந்து குறைச்சாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்னியினுடைய யூரியா கிரியேட்டின் லெவல் வந்து மாற்றங்கள் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சர்க்கரையை குறையினா நீங்கள் மாத்திரை மருந்துகள் மட்டுமே வந்து சர்க்கரையை வந்து குறைச்சிடாது. சர்க்கரை குறையிறதுக்கு நம்ம உணவுகளில் வந்து மாற்றத்தை கொண்டு வந்தோம். குறிப்பாக வந்து பார்த்தா மாவு சம்மந்தமான உணவுகளை வந்து நீங்கள் குறைக்கணும். ஸோ மாவு சம்மந்தம் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகப்படியாக வந்து சாப்பிட்ற உணவு பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி இல்லை வந்து உப்புமா இந்த மாதிரி பொங்கல் அது மாதிரி ஐட்டங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து மதியம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா வெறும் சாதம் சாப்பிடுவீங்க, கொஞ்சம் நிறைய சாதம் சாப்பிடுவோம், குழம்பு ரசம் அதுதான் சாப்பிட்றோம், நைட்டுக்கும் அதே ரிப்பீட் ஆகுது இல்லை. இந்தமாதிரி தொடர்ச்சியாக வந்து மாவு பொருட்களை வந்து அதிகமாக எடுக்கிறத வந்து குறைச்சிக்கணும் நீங்கள். ஸோ குறைச்சிட்டு நிறைய வந்து பார்த்திங்கன்னா வந்து காய்கறிகள்லாம் நிறைய எடுத்துக்கலாம். உங்களோட செரிமான தன்மையை பொறுத்து, ஏன்னா வயிறு உபசம் இருக்கணும்னா வந்து அசைட்டிஸ் சொல்லக்கூடிய வந்து நீர் வந்து தேக்கம் வர்றதுக்கு இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வந்து அருகாமையில் இருக்கிற மருத்துவருடைய அறிவுரை படி கொஞ்சம் பார்த்துக்கிட்டு வந்து செய்யணும். ஆனால் வந்து மாவு சம்மந்தமான உணவுகளை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கு வரும். சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கு வந்தோன்னா வந்து ஒன்று ஒன்றா சிறுநீரக செயல்பாடுகள்லாம் மாற்றங்கள் வரும். இப்போ ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுன்னு சொல்லுவோம், புரதச்சத்து வந்து அதிகமாக இருக்கணும். இப்போ முட்டையில் வந்து புரதச்சத்து, மாம்சங்களில் புரதச்சத்து இருக்குது, கொண்டக்கடலையில் புரதச்சத்து இருக்குது, பன்னீர் அந்த மாதிரி இதில் இருக்குது, நெய் இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாதிரி இருக்கக்கூடிய வந்து உணவுகள்லாம் நீங்கள் வந்து அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதனுடைய மாற்றங்கள் வரும். இதில் வந்து நம்ம கிராமத்தில் வந்து கிடைக்கக்கூடிய வந்து மூக்கிரட்டைன்னு சொல்லக்கூடிய வந்து சாட்டனை கீரை இல்லை மூக்கிரட்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் பயன்பட ஆனால் வந்து 5ன்றது கொஞ்சம் அது அதிகன்றதுனால அருகாமையில் இருக்கிற யாராவது ஒரு மருத்துவருடைய வந்து இதோட வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திங்கன்னா நல்லாயிருக்குன்றது என்னோடய கருத்து. அதனால் இப்போ அந்த இல்லைன்னா நீங்கள் பயன்படுத்தினா அந்த மூக்கிரட்டை கீரையை வந்து நம்ம கலவைக்கீரையில் வந்து ஒரு கீரையாக தான் அதுவும் கூடவே வரும், சாட்டனை கீரைன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த கீரையினுடைய இலைகளையோ இல்லை தண்டோட சேர்த்து வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வந்து குடிச்சிக்கிட்டு வரலாம். சாட்டனை கீரை இல்லைன்னா வந்து மூக்கிரட்டைன்னு சொல்லுவாங்க. வந்து கலவைக்கீரையில் ஒரு கீரையாக வந்து அதுவும் வரும் வந்து அது பக்கத்தில். ஏன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கு, முடிஞ்சளவு நீங்கள் புரதச்சத்தை அதிகப்படுத்திட்டு மாவு சத்தை குறைச்சிங்கனாலுமே அது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க ஐயா. டாக்டர் சொன்ன ஆலோசனைகள்லாம் கேட்டு பயன்பெறுங்க. அழைத்தமைக்கு ரொம்ப நன்றி. டாக்டர், நம்ம இதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம் கர்ப்ப காலத்தில் 2வது மாதம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் என்ன? சார், 2வது மாதத்தில் பார்த்திங்கன்னா வந்து எளிமையாக ஜீரணமாகக்கூடிய கஞ்சி வகைகள் வந்து சொல்கிறாங்க.
இந்த பிக்சரில் பார்ப்போம் நம்ம. நேயர்களே, உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2272487 அல்லது 2272488. டாக்டர் சொல்லுங்கள் டாக்டர். இப்போ இரண்டாவது மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எளிமையாக ஜீர்ணமாகக்கூடிய கஞ்சி வகைகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ சாதம் அரிசியே வந்து நம்பணும். இப்போ நீங்கள் கர்ப்பிணிகள்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கிட்ட வந்து கஞ்சி மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் அந்த கஞ்சியில் என்ன பண்ணலாம்னா நெய்யோ இல்லைன்னா வந்து வெண்ணெய் வந்து கொஞ்சம் கலந்து வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். இல்லை வந்து பாலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெய் கலந்தோ இல்லைன்னா வந்து கொஞ்சம் வெண்ணெய் கலந்து வந்து எடுத்துகிட்டு வந்தாலும் ஸோ வந்து குழந்தையினுடைய வந்து போஷணம் நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து பாலோட வந்து கொஞ்சம் தேன் கலந்தும் வந்து சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையினுடைய ஆரோக்கியமே குழந்தையினுடைய வளர்ச்சி வந்து நல்லா அதிகரிக்கும். ஓகே 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 டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், தொலைபாலம், உங்கள் பேர் சொல்லுங்க. பேர் கலாரணியா. எங்கிருந்து அழைக்கிறீங்க? சேலம் மாவட்டம். டாக்டர் இருக்காங்கம்மா, உங்க கேள்வி கேளுங்க. சரிங்க சொல்லுங்கம்மா. சார், அப்பாவுக்கு வந்து 80 வயசு ஆகுதுங்க சார். சரிங்கம்மா. சுகர் இருக்குதுங்க சார். ஆ, அதனால அந்த திரிபலபூர்ணம் அப்படிங்கிற ஒரு சித்த மருத்துவ மாத்திரை சாப்பிடலாங்களா? ம், சாப்பிடலாம். சுகர் எவ்வளோ இருக்குமா? சுகர் நான் 500 மேலே இருந்துச்சுங்க சார். இந்த மாத்திரை இப்போ நைட்டு மட்டும் கண்டினியூவாக கொடுத்துட்ருக்குறேன். இருக்கும்போது இப்போ வந்து 140-150 கண்ட்ரோலில் தாங்க சார் இருக்குது. இப்போ குறைஞ்சபட்சம் 130 பக்கமாக வந்துருச்சுங்க சார். ஆங்கில மருந்து எடுத்துகிட்டு வரீங்களா கூட? இங்கிலீஷ் மெடிசன் காலையில் மட்டும்தான். சரி ஓகேம்மா. இப்போ நீங்கள் மாத்திரை கொடுக்கலாங்களா சார்? கொடுக்கலாமா? ஆக்சுவலாக நான் முன்னாடி காலருக்கு சொன்ன மாதிரி தான், சர்க்கரையை குறைக்கணும்னா அதிகமாக வந்து நீங்கள் மாவு பொருட்களை வந்து குறைச்சிருங்க. இப்போ அப்பாவுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற நார்மலாக ஃபுட்டு கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நார்மல் ஃபுட்டு இல்லாமல் வந்து புரதச்சத்து உணவுகள் வந்து நிறைய கொடுக்க ஆரம்பிங்க. ராகி கூட சார் அதிகமாக? அதுமா, ராகி, நீங்கள் வந்து சாதம் இல்லை வந்து சிறுதானியங்கள் இது எதுவாக இருந்தாலும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மாவு சத்துன்னு சொல்லுவோம், கார்போஹைட்ரேட்னு சொல்லுவோம். அந்த கார்போஹைட்ரேட்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் அதிகமாக சாப்பிடும்போது உடம்புல வந்து இன்சுலின்ற ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கும். எதுக்காகனா அந்த சாப்பிட்ட உணவை வந்து செரிமானம் பண்ணுறதுக்கு இன்சுலின்ற ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கும். அப்போ வந்து அளவுக்கு அதிகமாக சிறந்தவுடனே சாப்பிட்ட உணவை செரிமானம் பண்ணும். செரிமானம் பண்ணி அந்த உணவு வந்து எரிசக்தியாக கன்வெர்ட் ஆகும். எரிசக்தியானது உடம்புக்கு தேவையான தெம்புகளை கொடுக்குது. அப்போ வந்து அவருக்கு போதுமான அளவு எரிசக்தி கொடுத்து மிச்சம் மீதி குளுக்கோஸ் இருக்கு இல்லைங்களா, அது உடம்புல வந்து தேக்கத்தன்மைக்கு, அது வந்து இன்சுலின் எதிர்ப்புத்தன்மைன்னு சொல்லிட்டு நம்மளுடைய மருத்துவத்தில் சொல்லுவாங்க, ஆங்கில மருத்துவத்தில் சொல்கிறது தான் இன்சுலின் எதிர்ப்புத்தன்மைன்றதுனால உங்களுக்கு அளவுக்கு மீறிய வந்து குளுக்கோஸ் வரும்போது அதை எதிர்த்து அதை வந்து உடல் செல்கள் வந்து ஏற்றுக்க மறுக்கும். அப்போ ஏற்றுக்க மறுக்கும் போது என்ன பார்த்தீங்கன்னா அந்த குளுக்கோஸ் வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி உடம்புல வந்து தேங்க ஆரம்பிக்குமா. ஸோ அந்த மாதிரி தேங்க ஆரம்பிக்கும் போது அது வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு சத்து உணவுகளை குழச்சிட்டு புரதச்சத்தை வந்து நீங்கள் அதிகப்படுத்தினா சர்க்கரை வந்து நீங்கள் நல்லாவே இன்னும் நல்லாவே கண்ட்ரோல் கொண்டு வரலாம். திரிபலா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மாத்திரை இல்லைன்னா 2 மாத்திரை எடுத்துக்கலாம், அது ஒன்றும் தவறு கிடையாது. அது எந்த இந்த 125 மில்லிகிராம்லேருந்து 250 மில்லிகிராம் 500 மில்லிகிராம் வரலையும் கூட கொடுக்கலாம், ஒன்றும் தவறு வராது. இது கூட இன்னும் வந்து உங்களுக்கு சர்க்கரைக்கு வந்து இன்னும் அற்புதமான மருந்து பார்த்தீங்கன்னா நிஷா ஆமலைக்கு சூர்ணம்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ரெண்டே மருந்து தான் நெல்லிக்காவும் வந்து மஞ்சளும் மட்டும்தான். ஸோ நிஷா ஆமலைக்கு சூர்ணம் மாத்திரைன்னு சொல்லிட்டு இன்காப்ஸில் கிடைக்கும். ஸோ இல்லை வந்து நீங்கள் அந்த மாத்திரையை வாங்கி திரிபலா கூட வந்து ஒரு நிஷா ஆமலைக்கும் கூட சேர்த்து கொடுத்துக்கிட்டு உணவுல ரெண்டு மருந்துக்கும் வந்து எப்போதுமே சேர்ந்து சாப்பிடக்கூடாதுமா. எதனுடைய ஃபார்மகாலஜி வேறு, நம்மளுடைய மருத்துவத்தினுடைய ஃபார்மகாலஜி மாறுபடும். அது ஒரு சிலவங்களுக்கும் வந்து ஒவ்வாமையை ஏற்படுத்தும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் வந்து இடைப்பட்ட காலம் வந்து குறைந்த பட்சம் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து இடைப்பட்ட காலம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி கேப் கொடுத்து கொடுக்கலாம். இல்லைன்னா நைட்டில் மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி திரிபலா கூட இந்த நிஷா ஆமலைக்குன்னு சொல்லக்கூடிய நெல்லிக்காய் மாத்திரையும் வந்து கூட கலந்து கொடுங்க, நல்ல முன்னேற்றம் இருக்குமா. சரிங்க சார். இப்போ உப்பு மட்டும் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தனியாக மாத்திரை கொடுத்துருக்காங்க சார். உப்பு எதனால் அந்த உப்பு அதிகமாக வருதுங்க சார்? அதுதான் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் இல்லை, இப்போ இந்த மாதிரி வந்து சர்க்கரையினோட பாதிப்புகள் அதிகமாக கார்பு வரும்போது என்னன்னா உங்களுக்கு வந்து சிறுநீரகத்தினோட செயல்பாடுகள் பாதிப்பு வரும். ஏன்னா சர்க்கரை கூடும்போது நினைப்போம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை கூடுறதுனால நமக்கு வந்து கிட்னி வந்து பாதிப்பு ஏற்படும். அப்போ சர்க்கரையை நீங்கள் வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வந்து கிட்னி வந்து பாதிப்புலேருந்து நம்ம விடுபடலாம். அப்போ அதனால தான் சர்க்கரையை வந்து கட்டுப்படுறது உணவு கட்டுப்பாட்டு கொண்டு வாங்க. உணவுகளில் மாற்றத்தை கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த கிட்னியோட தன்மை மாறும். டாக்டர் என்ன பண்ணோம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த மாத்திரையை விட்ரா பண்ணிடுவாங்கம்மா. ஓகேங்க. ம், சரிங்க. சந்தேகம் தீர்ந்துச்சாம்மா, அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி.
இன்னொரு அழைப்பாளர் இருக்காங்க டாக்டர். வணக்கம், தொலைபாலம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ மேம், நான் சந்திரலேகா. எங்க இருந்துமா பேசுறீங்க? சென்னை குன்றத்தூர்ல இருந்து பேசுறேன். டாக்டர் இருக்காங்கம்மா, உங்க கேள்வி கேளுங்க. வணக்கம் டாக்டர். ஆ சொல்லுங்கம்மா. டாக்டர், எங்க ஹஸ்பண்டுக்கு ப்ரெஷர் இருக்கு, 3 மாசத்துக்கு முன்னாடி தான் அது தெரிஞ்சுது. அவங்க எது சாப்பிடணும் கொஞ்சம் பயத்தோட இருக்காங்க, ஆனா எது எந்த ஒன்று சாப்பிடணும் எந்த ஒன்று சாப்பிட கூடாதுன்னு சொல்லுங்க. ப்ரெஷர் எவ்வளோ இருக்குமா? ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்குன்னு இப்போ கடைசியாக பார்த்த ரத்த கொதிப்பினோட அளவு எவ்வளோ இருக்குங்க? 140 கீழே. 140 இல்லை, 140 கீழே என்ன இருக்கு, எவ்வளோ இருக்குங்க? 100 இருக்குது. 100 இது வந்து ஒரு ரீடிங்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்களா? தொடர்ச்சியாக பார்க்கும்போது அதிகபட்சமாக போனது வேல்யூ தெரியுங்களா? இந்த சிஸ்டோலிக் ப்ரெஷர், டயஸ்டோலிக் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. இப்போ 140, 100, இப்போ 130, 180 அந்த மாதிரி வந்து வேல்யூவேஷன் வந்து நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பார்க்கும்போது அளவுக்கு அதிகமாக மேக்ஸிமம் வந்து எவ்வளோ போயிருந்ததுமா? 160 போயிருக்குங்களா? சரி, ஓகே. அதில் வந்து உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால்லாம் செக் பண்ணீங்களா? செக் பண்ணலைங்களா? செக் பண்ணனீங்களா பண்ணலையம்மா? செக் பண்ணீங்களா? சரி, ஓகேம்மா. ஆக்சுவலாக வந்து ஒரு வாட்டி கொலஸ்ட்ரால் செக்கப்பும் பண்ணி பார்த்துங்க. ஆக்சுவலாக வந்து பிபியை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ரத்த கொதிப்புன்றது வந்து ப்ரெஷர்ன்றது இருதயத்திலேருந்து உடல் பாகங்களுக்கு முழுவதுக்கும் போகக்கூடிய ரத்த ஓட்டத்தினுடைய அழுத்தம் தான் வந்து நம்ம ரத்த கொதிப்புன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரத்த கொதிப்பு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 140-90 வந்து ப்ரைமரி ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ 160 மேலே போச்சு, 100 வந்துன்னா அது வந்து செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரைமரி ஹைப்பர் டென்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உணவு கட்டுப்பாடு வந்து கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் முன்னேற்றங்கள் வரும். ஸோ அந்த ஒரு ரீடிங்கை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து முடிவுக்கு வரோம். இப்போ 2-3 ரீடிங் எடுக்கும்போதெல்லாம் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்திங்கன்னா வந்து ஆரம்ப காலகட்டங்களில் நீங்கள் வந்து மாத்திரை மருந்துகள் உடனே விடக்கூடாது. ஸோ அதனால் மாத்திரைகள் வந்து எடுத்துங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ரத்த கொதிப்பு அதிகரிக்கும் போது அந்த ப்ரெஷரில் என்ன ஒன்று பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 விதமான வந்து முக்கியமான உறுப்புகள் வந்து மூளையில், இருதயத்தில், எல்லாம் வந்து சிறுநீரகத்தில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மாதிரி ஒரு பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து நீங்கள் வந்து ரத்த கொதிப்பு மாத்திரையே வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டு உணவில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றத்தை கொண்டு வரணும். உணவில் வந்து மாற்றன்றது என்னென்னா இப்போ நம்ம சொல்கிறது என்னென்னா எண்ணெய் உப்பு பலகாரங்கள் அதிகமாக பயன்படுத்தாதீங்க. வறுத்த உணவுகள், பொரிச்ச உணவுகள் குறைச்சிங்க. உப்பு சம்மந்தமான உணவுகளை வந்து குறைச்சிங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரதச்சத்துன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ நம்ம வந்து வந்து ப்ரோட்டீன் ரிச் வேணால் ஒவ்வொரு வாட்டியும் புரதச்சத்துன்றது முக்கியத்துவம் சொல்கிறது காரணம் என்னென்னா இப்போ நீங்கள் வந்து மாவு சம்மந்தமான உணவுகள் எடுக்கும்போது அது வந்து கொழுப்புகளாக வந்து ஃபார்ம் ஆகி வந்து கொலஸ்ட்ரால் வந்து உருவாக்கும். ட்ரைக்ளைசர் லெவல் அதிகமாக இருக்கானான்றது செக் பண்ணி பாருங்கள். எந்த கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்புன்னு சொல்ல எல்டிஎல் ஹெச்டிஎல்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து அளவீடுகள் பார்த்துக்கிறது தவறு இல்லை. ஏன்னா அதில் ஏதாவது நார்மலாக இருக்குங்களா? சரி, நார்மலாக இருந்ததுன்னா ஓகே. நீங்கள் வந்து உணவில் வந்து இந்த மாதிரி வந்து இப்போ நிறைய காய்கறிகளை பயன்படுத்த, பச்சை காய்கறி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்ச்சத்து உள்ள உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எடுத்துக்கணும். வந்து குறிப்பாக வந்து வாழைத்தண்டு, வாழைப்பூ, அவரைக்காய், கொத்தவரங்காய், பீன்ஸு இந்த மாதிரி வந்து நார்ச்சத்து உள்ள உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துங்க. பயன்படுத்தக்கூடிய உப்புனோட அளவை வந்து குறைச்சிருங்க. ஸோ உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் வர மாதிரி எடுத்துங்க. ஒரு 3 கிராம் அளவுக்கு தான் வந்து ஒரு நாளைக்கு சராசரியாக வந்து நம்ம உடலுக்கு தேவையான வந்து உப்பு சத்தன்மை வந்து அந்த அளவுக்கு உப்பை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கனாலுமே உங்களுக்கு வந்து ரத்த கொதிப்பு வந்து குறையும். எளிமையான வீட்டு வைத்திய முறைகளில் வந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு மல்லி காப்பின்னு சொல்லியிருந்தோம், கொத்தமல்லி வந்து டீன்னு சொல்லிட்டு. அந்த கொத்தமல்லி டீ வந்து பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டத்தை வந்து சீர்படுத்தும்னு சொல்லிட்டு சொல்லணும். நம்மளுடைய மருத்துவத்தில் வந்து சமான வாயுன்னு சொல்லக்கூடிய வந்து வாயுவோட தொடர்பில் இருக்கக்கூடிய சமானன்றது இருதயத்தில் வந்து ரத்த ஓட்டத்தை வந்து வந்து தொடர்புடைய வாயு வந்து வியானன் வாயு. அந்த வியானம் ஹிருதயஸ்தாக கிருஷ்ண தேகச்சாரியம் இருதயத்தில் இருக்கு மையமாக இருக்குது, உடல் பூரா பரவுதுன்ற சொல்ல அந்த வியான வாயுவோட தொடர்பில் இருக்கக்கூடிய வந்து ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரத்தத்தை வந்து சரி பண்ணக்கூடிய இது வந்து இந்த தனியாவுக்கு இருக்குது. அதனால் தனியாவை வந்து நீங்கள் வந்து டீ மாரி போட்டு குடிங்க. குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ரத்த கொதிப்புக்கு வந்து வந்து ஒரு உகந்த வீட்டு வந்து வைத்திய முறைகளாக இருக்கும். இல்லை இப்போ நம்ம மாற்று வைத்திய முறைகளில் வந்து கொஞ்சம் எதாவது மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து சர்ப்பகந்தான்னு சொல்லிட்டு வந்து ஒரு
டேப்லெட் இருக்குது. அது நம்ம வந்து இப்போ ஒரு வேளை நீங்கள் ஆங்கில மருந்து எடுத்துக்கிட்டு ஒரு வேளை நம்மளுடைய மருந்துகளையும் வந்து கூட சேர்த்துட்டு வந்தீங்கன்னா ரத்த கொதிப்பு கொஞ்சம் நல்லா கட்டுப்பாட்டில் வருமா. சப்பாத்தியும் மாவு தான்மா, அதுவும் ஒரு விதமான மாவு பொருட்கள். மாவு சப்பாத்தி சாப்பிடுங்க, சாப்பிட வேணாம்னு சொல்லலை. சப்பாத்தி சாப்பிடும் வந்து சென்னா மசாலா செய்யுங்க, இல்லைன்னா பச்சைப்பட்டாணி வந்து மசாலா வந்து செய்யுங்க, பன்னீர் மசாலா செய்யுங்க, பன்னீர் செய்யுங்க. இதெல்லாம் வந்து இப்போ வந்து ப்ரோட்டீன், அப்போ அந்த கார்போஹைட்ரேட்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரி ப்ரோட்டீன் இருக்கும். இப்போ மதியம் சாப்பிட்றாருன்னா ஒரு கப்பு சாதம் சாப்பிட்றாருன்னா வந்து காய்கறிகள் நிறைய சேர்த்துங்க. அப்போ காய்கறிகள் வந்து நிறைய சேர்க்கும் போது வந்து உங்களுக்கு வந்து புரதச்சத்து இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் வந்து இன்னும் நல்லா மேம்படும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர் இன்னொரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், தொலைபாலம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ராம்சந்திர. எங்கேருந்து ஐயா பேசுகிறீங்க? சேலம் மாவட்டங்க. டாக்டர் இருக்காங்க ஐயா, உங்கள் கேள்வி கேளுங்க. ஆ சொல்லு, கொடுங்க. ஆ சொல்லுங்க ஐயா. ஐயா உங்கள் கேள்வி கேளுங்க ஐயா. சார். ஆ சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. சார் வந்து ஒய்ஃபு வந்து பிரெக்னண்டாக இருக்காங்க. ஆ அவங்களுக்கு 8 மாதங்க. ஆ ஆனால் வந்து அதிகமாக வெள்ளப்படுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்க ஐயா. ஆ அப்புறம் வந்து வயிற்று நார்மலாக வலிக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு அது வந்து சில நேரத்தில் நம்மளுடைய மருந்து சூதக வாயுன்னு சொல்லுவோம், அது வந்து டெலிவரி நேரத்தில் கிட்ட இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வாயு தண்ணி சோம்பு இருக்கு இல்லைங்களா, வீட்டு வைத்தியம் இல்லை, அந்த மாதிரி வாயு பிடிப்பு ஒரு மாதிரி இசு மாதிரி இழுத்து இழுத்து பிடிக்கிற மாதிரி அந்த வாயு பிடிப்பு இதுன்னா வெறுமனே வந்து சோம்பு தான். சோம்பை வந்து தண்ணியில் வந்து கொஞ்சமாக ஒரு கால் போட்டு அந்த சோம்பு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு கொதிக்கும் போதே கொஞ்சம் வெள்ளமும் போட்டுடுங்க. அந்த சோம்பு வந்து வெள்ளம் கலந்து அந்த தண்ணியை வந்து குடிச்சிங்கன்னா அந்த சூதக வாயு வந்து பிரச்சனை வந்து குறையுங்கய்யா. வெள்ளப்படுறதுன்றது வந்து நார்மலாக இருக்கிறது தான். ஸோ ரொம்ப அதிகப்படியான வெள்ளப்படுதுன்னா வந்து பார்த்திங்கன்னா நெரிஞ்சில் முள் பால் கஷாயம்னு சொல்லிட்டு நம்மளுடைய இது மாதம் மாதம் வந்து சொல்லக்கூடிய கர்ப்பிணி பரிச்சரியாவில் நெரிஞ்சில் முள் பால் கஷாயம் சொல்லியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கர்ப்பிணிகளுக்கு கால் வீக்கம், இப்போ அந்த 7-8 மாதத்துக்கு மேலே வந்து காலில் வீக்கம் வரும். சிலவங்களுக்கு ரத்த கொதிப்பினுடைய ஆரம்ப இதில் இருக்கும். அந்த மாதிரி கால் வீக்கத்தை வந்து குறைக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நெரிஞ்சில் முள் பால் கஷாயத்துக்கு இருக்குது. ஸோ நம்ம நாட்டு மருந்து கடையில் நெரிஞ்சில் முள் கிடைக்கும். கொஞ்சமாக வந்து அந்த நெரிஞ்சில் முள் 50 கிராம் வாங்கிக்கிங்க. ஸோ அதேமாரி இது வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் கொஞ்சம் வந்து ஒரு 10-15 அளவுக்கு முள் வந்து உடச்சி நசுக்கி போட்டு தண்ணியை கொதிக்க விடுங்க. தண்ணி கொதித்து அந்த ஒரு கிளாஸ் தண்ணி வந்து ஒரு கால் கிளாஸாக இல்லை ஒரு அரை கிளாஸாக சுண்டனவுடனே வடிகட்டிட்டு அந்த தண்ணியை மட்டும் கொடுங்க. அந்த தண்ணி குடிச்சிங்கனாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து வெள்ளப்படுத்தும் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வருங்க ஐயா. இதை செஞ்சு பாருங்கள். ஒன்றும் பயப்பட வேணாங்க ஐயா. நம்ம வந்து வர இதுக்கு நிறைய பேருக்கு சொல்லுவோம், நல்லா இருக்கும், ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் வராது. இப்போ எல்லாம் வந்து அந்த வெறுமனே தண்ணி இல்லாமல் கூட பால் கலந்து பால் கஷாயம் நெரிஞ்சில் முள் பால் கஷாயம் மாதிரியும் எடுத்துக்கலாம். ஒன்றாக டாக்டர் சொன்ன வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அழைத்தமைக்கு ரொம்ப நன்றி. டாக்டர் இப்போ வந்து ஊட்டச்சத்து வந்து ஆயுர்வேத முறையில் என்ன சொல்லியிருக்காங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அதுக்கான விளக்கம் கொஞ்சம் நேயர்கள். நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து பற்றி நம்மளுடைய மருத்துவத்தில் வந்து சொல்லலாமா, ஆக்சுவலாக உணவுனுடைய முக்கியத்துவத்தை வந்து சொல்லியிருக்காங்க. உணவுடைய முக்கியத்துவம்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு மனிதனுக்கு வந்து முக்கியமானது வந்து த்ரயோ உபாசனம்னு சொல்லுவோம். 3 தூண்கள் வந்து ஆகாரம், நித்ரா, பிரம்மச்சரியம்னு சொல்லக்கூடியது 3 தூண்கள். இது மூன்றுமே வந்து ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமாக. இதில் ஏதாவது ஒன்று வந்து டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா இல்லை வந்து அதனோட பலகீனம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அது நோய் நிலையோ இல்லை வந்து அவருடைய ஆரோக்கியத்தை வந்து நோயில் பிரச்சனைகளை உருவாக்குன்றது. ஸோ அந்த வகையில் உணவுன்னு எடுத்துக்கணும்னு பார்த்திங்கன்னா உணவு வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. நம்மளுடைய மருத்துவத்தை உணவுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா உணவுன்றது இப்போ வந்து அயல்நாட்டு கலாச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் சோஷியல் ஹேபிட்ஸாக எடுத்துக்கும். ஸோ அது சாதாரண ஒரு பழக்கத்தில் நார்மலான ஃபுட். ஆனால் நம்மளுடைய கலாச்சார ரீதியாக வந்து உணவு வந்து ரிச்சுவல், அது வந்து ஒரு வழிபாட்டுக்கு உரிய வந்து ஒரு முறை. அந்த வழிபாட்டு முறையின் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி வந்து பூஜைகள் செய்கிறோமோ அந்த மாதிரி வந்து மரியாதையாக வந்து நம்ம வந்து ஒழுக்க நெறிமுறையில் கடைபிடிக்கணும். ஸோ அதில் வந்து அப்படி சொல்லும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மருத்துவத்தில் என்னென்னா ஒரு உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி எந்த மாதிரி நிலைகளில் வந்து நம்ம இருக்கணுன்றத பற்றி நம்ம மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து கை கால்களை கழுவி இருக்கணும், நல்ல மனநிலை இருக்கணும், மன அழுத்தம் இருக்கக்கூடியது,
சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து அறுசுவை நிறைந்த உணவுகளாக இருக்கணும். அதேமாதிரி ரொம்ப அதிகமாக வேகமாக சாப்பிடக்கூடாது. அதேமாதிரி ரொம்பவும் ஸ்லோவாகவும் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்ட உணவு முதல் நாள் வந்து செரிமானான முதல் வேளை சாப்பிட்ட உணவு வந்து செரிமானான அடுத்த வேளை உணவு வந்து எடுக்கணும். அதேமாதிரி சாப்பிட்ட உணவுகளும் ஒன்றோடு ஒன்று ஒத்து போகாத உணவுகள்னு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இது வந்து விருதாகாரம்னு சொல்லுவோம். விருதாகாரன்றது ஒன்றுக்கு ஒன்று ஒத்து. உதாரணத்துக்கு இப்போ வந்து நிறைய வந்து நம்ம வந்து செய்கிற தவறுகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முருங்கைக்கு ஏதாவது கீரை வகைகள் செஞ்சுருப்பாங்க. கீரை வகைகள்லாம் நான்வெஜ் வந்து பயன்படுத்துவோம். இப்போ மீன் வறுத்துட்டு தொட்டு சாப்பிடுவோம் இல்லை கறி அது மாதிரி சார். அது வந்து பார்த்திங்கன்னா விருதாகாரம். அது வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒத்து போகாத உணவுகள். அதேமாதிரி ஏதாவது நான்வெஜ் செய்யும்போது தயிர் சேர்க்கக்கூடாது. இதுவும் வந்து ஒத்து போகாத உணவுகள். அதேமாதிரி நெய்யும் தேனும் வந்து ஒத்து போகாது. ரெண்டுமே வந்து சம்யோக விருதம். இப்போ இதுமாதிரி ஒன்று ஒன்று ஒத்து போகாத உணவுகள்லாம் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த விருதாகாரம்னு சொல்லக்கூடிய வந்து ஒரு டெக்ஸ்டில் வந்து அந்த இடத்துல வந்து அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. டாக்டர் நம்ம தொடர்ந்து பேசினா ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். தொலைபாலம் உங்க பேர் சொல்லுங்க. டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிருங்க. டிவி பார்த்து பேசாம போன்ல மட்டும் பேசுங்க. இந்த பேர் சொல்லுங்க ஐயா. ஜெயராமன். எங்க இருந்து ஐயா பேசுறீங்க? திருநெல்வேலில இருந்து பேசுறேன். உங்க சந்தேகத்தை கேளுங்க. டாக்டர் இருக்காங்க. மழைக்கு வந்து அந்த தோள்பட்டையோட கையில வலி இருக்கு. சரிங்க. அதுக்கு என்ன சொல்லுங்க? தோள்பட்டை வலினா வந்து தோள்பட்டையில மட்டும் இருக்குங்களா? அந்த வலி வந்து கழுத்து பகுதியிலேருந்து வலி வருதுங்க. கழுத்து பகுதியோட சேர்த்து அந்த ஒரு கை வலி. கை வலி. கை தூக்கலாம் முடியுதுங்களா? கை தூக்க முடியுது, ஆனால் வலி தான். பின்னாடிலாம் கொண்டு போக முடியுதுங்களா? அதான் கொண்டு போக முடியும். கொண்டு போக முடியுது. கையை தான் மறுக்குதுங்களா? கையெல்லாம் முறுக்கலாம் சார். மறுத்து போகல. மறுத்து போகல. என்ன வயதுங்க ஐயா உங்களது? வயசு 55 சார். 55ங்களா? என்ன வேலை செய்கிறீங்க? பெண்களுக்கு வந்து பொதுவாக வந்து கழுத்து எலும்பு தேய்மானம்ன்றது சாதாரணமாக வந்து பொதுவாக வரக்கூடிய வந்து ஒரு பிரச்சனை. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து கழுத்துலேருந்து வலி வருது அப்படின்றீங்க. தோள்பட்ட வலி வலி பரவுதுன்றதுக்கு என்ன பண்ணால் ரெண்டு பக்கம் இருக்குங்களா ஒரு பக்கம் இருக்குன்றாங்களா? ஒரு சைடு மட்டும்தான் சார். சரி, ஓகேங்க. அது வந்து நீங்கள் வந்து ஒரு வாட்டி வந்து வயசானவங்கன்றதுனால கழுத்து எலும்பு தேய்மானம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஐயா. அதனால் ஒரு எக்ஸ்ரே வேணால் எடுத்து பார்த்துங்க. இல்லை நான் வீட்டு வைத்திய முறைகள் சிலது சொல்கிறேன், அதை வந்து பயன்படுத்துங்க. அதில் எதுவும் மாற்றங்கள் வரல, முன்னேற்றங்கள் இல்லைன்னா நீங்கள் வந்து மருத்துவரை வந்து அணுகி பார்க்குறது. அங்கே அருகாமையில் கூட சித்த மருத்துவரோ இல்லை வந்து ஆயுர்வேத மருத்துவரோ வந்து நீங்கள் அணுகி வந்து ஒரு மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிறது நல்லது. ஆனால் கழுத்து எலும்பு தேய்மானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலும்புகளில் வந்து வறட்சி தன்மைன்னு சொல்லுவோம். முதுமையில் வந்து வர வர வந்து எலும்புகளுக்கு நடுவில் எண்ணெய் பிசு பிசு அந்த குழவுத்தன்மை இருக்கணும். அந்த குழவுத்தன்மை குறைவின் காரணமாக வந்து எலும்புகள் ஒன்றோடு ஒன்று உராய்வு ஏற்பட்டு தேய ஆரம்பிக்கலாம். தன் இடத்தை விட்டு நகரலாம் இல்லை அழுந்தலாம். இது பேர் வந்து சில எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். ஸோ அது மாதிரி அந்த வரும்போது அந்த ஜவ்வுகள்னு சொல்லுவோம், அந்த கழுத்து எலும்பில் 7 எலும்புகள் இருக்குது. அதில் வந்து 3, 4, 5 ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த கழுத்து எலும்பு ஜவ்வு நசுங்கும் போது அந்த வலி வரலாம். இப்போ ஏன்னா லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. காலைல ஏஞ்சதுலேருந்து இரவு படுக்கிற வரலையும் வேலைகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஜவ்வில் வீக்கம் அவங்களுக்கு வரலாம். அதனால் அவங்களோட இயல்பான வேலைகளை வந்து குறைச்சிக்க சொல்லுங்கள். உணவுகளில் வந்து வந்து வாய்வு அதிகரிக்கக்கூடிய கிழங்கு வகைகள்லாம் வந்து குறைச்சிக்கங்க. நார்ச்சத்து உணவுகள் நிறைய சேர்த்துங்க. இப்போ வந்து நம்ம நார்ச்சத்து உணவு பச்சை காய்கள் நிறைய சேர்த்துங்க. கீரைகள் சேர்த்துங்க. புரதச்சத்து உணவுகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கொண்டக்கடலை வந்து பச்சைப்பட்டாணி வேர்க்கடலை தேங்காய் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய பயன்படுது. தேங்காயை வந்து சூடு பண்ணக்கூடாது. சூடு பண்ணால் அதனோட குணம் மாறிடும். பச்சையாக தேங்காய் சாப்பிட்லாம். இதெல்லாம் உணவில் வந்து இது மாதிரி எடுத்துக்கிட்டு எண்ணெய் பலகாரம் வாயு சம்பந்த உணவில் குறைச்சிக்கங்க. வெளியில் வந்து நம்ம வந்து கழுத்தில் வந்து தேய்ச்சி குளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சொல்கிறது இப்போ நல்லெண்ணெயே வந்து சாதாரணமாக வீட்டில் நம்ம கிடைக்கக்கூடிய எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து லேசாக சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் வந்து கற்பூரம் போட்டு தடவிக்கலாம். இது வந்து ஒரு மெத்தடு. இல்லை இன்னும் கொஞ்சம் வந்து அதோட கொஞ்சம் அதனோடய வீரியத்தை கூட்டணும் அப்படின்னிங்கன்னா நல்லெண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் காயணும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. பூண்டு வந்து ஒரு பூண்டு இருக்கு இல்லையா, முழு பூண்டை நல்லா மசியே நசுக்கிட்டு அந்த காஞ்ச எண்ணெயில் அந்த பூண்டை போட்டு மூடிடணும். மூடிட்டிங்கன்னா என்ன ஆகிடும், படபடன்னு வெடித்து அந்த சத்தம் அடங்கிடும்.
மறுநாள் காலையில் வந்து அந்த பூண்டு அந்த எண்ணெயிலே இருக்கட்டும், மறுநாள் காலையில் வடிகட்டிட்டு அந்த பூண்டு கலந்து அந்த நல்லெண்ணெயை எடுத்துக்கோங்க. அதில் வந்து தேய்க்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கற்பூரம் போட்டு தடவினாலும் வந்து நல்லா வந்து வலி நிவாரணியாக இருக்கும், எலும்பு சார்ந்த வலிகள் ரொம்ப நல்லா கேட்குங்க. சரிங்க, டாக்டர் சொன்ன ஆலோசனைகள்லாம் கடைப்பிடிங்க. கண் பார்வை வந்து வயது ஆக்சுவலாக வந்து பார்வை வந்து கிட்ட பார்வை தூர பாருங்களா இல்லை மங்களா தெரியுதுங்களா திரை மாரி? மங்களா தெரியுது சார், இப்போ தூரத்தில் இருந்தாலும் தெரியும்படி இந்த நேரம் கரண்ட்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட்ல அடிபட்டு சாக்கில் அடிபட்டு விழுந்தேன். சரிங்க, அது பிற்பாடு இன்னுமே இருக்காங்க, இப்போ கொஞ்ச நாளாக ஒரு 6 மாதமும் அப்படி இருக்குது. சரி, உங்களுக்கு வந்து வீட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா முதுமையில் வந்து கண்புரை வந்து வளர்றதுக்கு இருக்குது, நீங்கள் கண்புரை வளர்ச்சி இருந்திருக்கா என்னான்னு சொல்லிட்டு அருகமாக ஒரு கண் மருத்துவர் அணுகி வந்து பார்வை செக் பண்ணிக்கிங்க. ஆனால் எளிமையாக வந்து கண்ணினுடைய பார்வை திறனை அதிகரிக்குது. நம்மளுடைய மருத்துவத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா திரிபலாச்சூர்ணம்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், திரிபலாச்சூர்ணம்னு சொல்லிட்டு. இந்த திரிபலாச்சூர்ணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய வந்து ஒரு ஒரு அனுபவம் சரி நம்ம எடுக்கக்கூடிய இதுக்கேற்ற மாதிரி அதனோட குணம் மாறிடும். திரிபலாச்சூர்ணத்தை கண்ணுக்கு வந்து உகந்ததாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு திரிபலாச்சூர்ணம் எடுத்துங்க, அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு தேன் விட்டு நல்லா குழச்சிருங்க. குழச்சிட்டு ஒரே ஒரு சொட்டு வந்து நெய் கலந்துக்கணும். ஒரே ஒரு சொட்டு நெய்யும் தேனும் வந்து ஒரே அளவில் எடுத்தீங்கன்னா விஷமாக மாறிடும். அதனால் திரிபலாச்சூர்ணம் 1 டீஸ்பூனு, தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து தேன் விட்டு குழச்சிக்கணும். ஒரே ஒரு ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நெய் கலந்துக்கணும். கலந்துட்டு இதை குழச்சிட்டு இதை வந்து நைட்டு படுக்கும்போது சாப்பிடுங்க. கண்களுக்கு வந்து நல்லா வந்து முன்னேற்றத்தை கூட கண் பார்வை திறனை வந்து அதிகரிக்கும், நல்லா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. டாக்டர் இன்னொரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், தொலைபாலம், உங்க பேர் சொல்லுங்க. மீனா. சரி, மீனாம்மா. உங்க பேர் என்னம்மா? மீனா. மீனா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஐனாவரம், மெட்ராஸ். டாக்டர் இருக்காங்கம்மா, கேள்வி கேளுங்க. சொல்லுங்கம்மா. இருக்குங்க. மாத்திரை போறீங்களா ஊசி போறீங்களா? மாசம் சாப்பிடாத முன்ன 161 இருக்குது, சாப்பிட்ட அப்புறம் 280 இருக்குதுப்பா. சரிங்கம்மா, ஓகே. மாத்திரை போடுறீங்களா ஊசி போடுறீங்களாம்மா? மாத்திரையும் போடுறேன் ஊசியும் போடுறேன். ரெண்டும் போட்டுட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே. கண்ட்ரோலா இல்ல, அதான் சார் கிட்ட கேட்கலாம். ஆக்சுவலா வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி 110 வரலயும் நார்மல் தான், சாப்பிட்டதுக்கு அப்புறம் 180 வரலயும் இருக்கலாம். சாப்பிட்டது சில லேப் ஒரு ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 140, 160, 180 வரலையும் வந்து நமக்கு வந்து இருக்கலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம். ஆனால் வந்து சர்க்கரை வந்து கூடுறதுக்கும் குறையிறதுக்கும் வந்து நம்ம ஆரம்ப நிகழ்ச்சியினோட ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவு சம்மந்தமான உணவுகளை வந்து குறைச்சிக்கணும். ஏன்னா மாவு சம்மந்தமான பொருட்கள் நீங்கள் அதிகமாக எடுக்க இது வந்து இன்சுலினை வந்து அதிகமாக வந்து சுரக்க வைக்கும், கணையத்தினுடைய செயல்பாடுகள் குறைய ஆரம்பிக்கும். அப்போ வந்து கணையம் வந்து பாதிப்படையும் போது மாவு, இப்போ நீங்கள் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரி உப்மா பொங்கல் இந்த மாதிரி இருக்கல வடை இந்த மாதிரி உணவுகள் எல்லாத்தையும் குறைச்சிங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா நொறுக்கு தீனிகள்னு சொல்லக்கூடிய வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் எதுவுமே சாப்பிடாதீங்க. சும்மா 2 பிஸ்கெட் சாப்பிட்டாலும் அதுவும் மாவு சத்து தான். ஸோ அந்த மாதிரி மாவு சம்மந்தமாக வரக்கூடிய உணவுகள் சுத்தமாக குறைச்சிருங்க. குறைச்சிட்டு நிறைய காய்கறி, இப்போ வந்து 1 கப்பு சாதம் சாப்பிட்றீங்கன்னா அதில் பருப்பு வேக வச்சு நல்லா வந்து பருப்பை வேக வச்சுட்டு பருப்பு கூட நெய் போட்டு இந்த சாப்பிடுங்க. மதியானத்தில் நிறைய காய்கறிகள் சேர்த்துங்க. இப்போ வந்து கீரைகள் பச்சையாக இருக்கக்கூடிய காய்கறிகள், அதேமாதிரி கீரைகள்லாம் கொஞ்சம் வந்து கடைஞ்சி சாப்பிட்றது காட்டிலும் தொவட்டி சாப்பிடுங்க. ஆமாம், கடைஞ்சி சாப்பிட்றது தொவட்டி சாப்பிடுங்க. பசியும் எடுக்குது அப்படின்ற ஒரு உணர்வு வருதுன்னு வராமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து பச்சை காய்கறிகள்னு சொல்ல நம்ம சாலட்னு சொல்லுவோம் இல்லையா, பச்சையாக வெங்காயம் சாப்பிட்லாம், அதில் ஒரு தக்காளி கொஞ்சம் கோஸு அந்த மாதிரி உணவுகளை வந்து கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த பசியினோட தன்மைகள் இல்லை வந்து சும்மா பசி எடுக்காமல் இருக்குன்னா நடுவில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது பதில் ஒரு தேங்காய் மூடி நல்லா முத்தின தேங்காயை கடித்து மென்று வந்து சாப்பிட்டாலும் என்னென்னா பல்லு இல்லைன்னா இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீவலில் போட்டு அரைச்சி வந்து என்னென்னா தேங்காய் பால் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ டீ காஃபிக்கு பதில் தேங்காய் பால் சாப்பிடுங்க.
சுண்டல் கொண்டக்கடலை இருக்கு இல்லைங்களா, கொண்டக்கடலை சாப்பிடுங்க. சோயா பீன்ஸ் சாப்பிடுங்க. பச்சைப்பருப்பை வந்து வேக வச்சு சாப்பிடலாம், இல்லை பச்சைப்பருப்பை வந்து முளைக்கட்டை வச்சு வந்து முளைக்கட்டியை வந்து அந்த பச்சைப்பயிர் சாப்பிட்லாம். வேர்க்கடலை வந்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா புரதச்சத்து அதிகரிக்கும். அதேமாதிரி முட்டை சாப்பிடலாம், கறி நீங்கள் எடுத்துக்கலாம், மாம்ச வகைகள் எடுத்துக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து புரதச்சத்து, மாவு சத்து கம்மி பண்ணி புரதச்சத்தையும் வந்து அதிகப்படுத்தும். என்னம்மா பழங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம், ஒன்றும் இல்லை. பழங்கள் வந்து இனிப்பு சுவை வந்து அதில் வந்து ஃப்ருக்டோஸ் சொல்லக்கூடிய வந்து வந்து ஒரு சர்க்கரை இருக்குது. பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா அளவோட இப்போ அது வந்து ரொம்ப கனிஞ்சு போய் இனிப்பு சுவை அதிகமாக இல்லாமல் ஒரு அரை வயதில் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி பழங்கள் எடுத்துங்க. அதுவும் அளவோட இப்போ வந்து ஒரு ஒரு ஆப்பிள் எடுக்கிறீங்கன்னா முழு ஆப்பிளை ஒரே நடியாக சாப்பிடக்கூடாது. அப்போ வந்து ஒரு பீஸ் அளவுக்கு ஆப்பிள் சாப்பிடுங்க. ஒரு ஒரு ஆரஞ்சு எடுக்கிறேன்னா ஒரு முழு ஆரஞ்சு இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு சொல சாப்பிடுங்க, இல்லை வந்து ஒரு பாதி மாதுளை சாப்பிடுங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அளவோடு எடுத்துக்கங்க, பிரித்து எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றும் தொந்தரவு வராதுமா. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர் இன்னொரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், தொலைபாலம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், கடலூர் மாவட்டத்துல இருந்து மணிகண்டன் பேசுறேமா. டாக்டர் இருக்காங்க ஐயா, உங்க கேள்வி கேளுங்க. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. சார் வணக்கம் சார், எனக்கு கண்ணீர் அழுத்த நோய் இருக்கு சார் கண்ணுல. கண்ணுல ஒரு கண்ணு பார்வை இழந்துருச்சு, இன்னொரு கண்ணுல ஒரு 20% தான் இருக்கு. அப்பாவுக்கு இருந்ததுங்களா? நீங்க இது எந்த எப்ப கண்டுபிடிச்சீங்க? இது இப்பதான் சார் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி, அதுல இருந்து ஹைட்ராக்ஸ் போட்டுட்டு இருக்கேன். உங்களோட வயசுங்க? வயசு 52 சார். சரிங்க, ஏஜும் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து இப்போ கடைசி நேரத்தில் தான் நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கீங்க. இப்போ ஏற்கனவே ஒரு நேயர்களுக்கு சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்களுக்கு வந்து அந்த ப்ரெஷரை குறைக்கிறதாலும் கண் சம்மந்தமாக பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மருத்துவத்தில் வந்து திரிபலா பொடின்னு கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில் திரிபலா பொடி இருக்கும். அந்த திரிபலா பொடியை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, திரிபலா பொடியில் கொஞ்சம் தேன் கலந்துக்குங்க. ஒரு ஒரு ஸ்பூன் திரிபலா பொடினா ஒரு அரை ஸ்பூன் தேன் கலந்துட்டு ஒரே ஒரு சொட்டு வந்து நெய் கலந்துங்க. கலந்து இதை நைட்டுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு வாங்க ஐயா. இது வந்து ஒரு ஒரு அளவுக்கு வந்து உங்களோட நோயை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவுங்க ஐயா. அருகாமையில் ஒரு மருத்துவர் தொடர் சிகிச்சைன்னு சொல்லுவோம், கண் மருத்துவர் மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஆயுர்வேதத்திலயே நிறைய கண் சிகிச்சைகள் மருந்துகள்லாம் இருக்கு, நெய் மருந்துகள், உள்ளுக்கு சாப்பிடுற மருந்துகள்லாம் இருக்கு. அது மாதிரி தொடர் சிகிச்சையை எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அது முன்னேற்றங்கள் வரும். அதனால் உங்களோட அருகாமையில் இருக்கக்கூடிய வந்து ஒரு மருத்துவர்கிட்ட நீங்கள் சித்த மருத்துவரோ இல்லை ஆயுர்வேத மருத்துவரோ அணுகி ஒரு தொடர் சிகிச்சையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 20% இதுவாச்சும் நம்ம மெயின்டைன் பண்ணலாங்க ஐயா. அழைத்தமைக்கு ரொம்ப நன்றி. டாக்டர் இன்னொரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், தொலைபாலம், உங்கள் பேர் சொல்லுங்க. ராஜேஸ்வரிங்க மேம். எங்கேருந்துமா பேசுகிறீங்க? கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து பேசுறோம். டாக்டர் இருக்காங்கம்மா, உங்க கேள்வி கேளுங்க. சரிங்க சார், சொல்லுங்கம்மா. சார் பாம்பாவுக்கு 18 வயசு ஆகுதுங்க சார். சரிங்கம்மா. அவங்க சாப்பிட்றாங்க, சாப்பிட்டாலையும் இருக்க இருக்க நாலு நாள் ரொம்ப வீக் ஆகினே போறாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. வீக்கானா என்ன மாதிரி அறிகுறிகள் தெரியுதும்மா? அறிகுறி தெரியுதுன்னா உடம்பு ரொம்ப டல் ஆகுது. டல்னா இப்போது சோர்வாக இருக்காங்களா? ஆமாம் சார், ஆமாம் சார். சரிங்க, வேற வேற முதுகு தண்டு வலிக்குது, ஓவராக வலிக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கம்மா அவங்க? இன்னும் பண்ணலைங்க சார், ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வீட்டில் இருக்காங்க. வீட்டில் தான் இருக்காங்களா? சாப்பாடு முறைகள்லாம் எப்படி கொடுக்குறீங்க? சாப்பாடு முறையெல்லாம் காலையில் டிஃபனு, மதியம் சாப்பாடு. இல்லை நல்லா சாப்பிட்றாங்களா? வெள்ளப்படுதான்னு கேளுங்க. அதே மாதிரி
ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று இரும்புச்சத்து குறைபாடுலேயும் வந்து ஒரு விதமான உடல் சோர்வு ஏற்படலாம். ஸோ அதனால் அந்த மாதிரி இரும்புச்சத்து குறைபாடுன்னா இரும்புச்சத்து அதிகரிக்கிற மாதிரி வந்து உணவு முறைகளில் வந்து கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வரும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரத்தம் வந்து 10 கீழே இருக்குது அப்படின்னா நல்லா வந்து முருங்கைக்கீரை ஃபஸ்ட்டில் வந்து எல்லா விட்டமினும் வந்து நிறைந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் கழிவு வந்து முருங்கைக்கீரை தான். நீங்கள் முருங்கைக்கீரையை வந்து பார்த்தீங்கன்னா சூப் மாதிரி பண்ணி கொடுங்க, வாரத்தில் 3 பண்ணி கொடுங்க. சும்மா வந்து ஒரு தண்ணியில் இந்த முருங்கைக்கீரைகளை வந்து தண்டுகளோடு போட்டு கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சு இறக்கிட்டு அதுக்கப்புறம் தாளித்து வந்து நீங்கள் அதை வந்து சூப் மாதிரி, இல்லை கூட தாளிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தனியாக காய்கறிகள்லாம் கொஞ்சம் கேரட்டு அந்த மாதிரி பீன்ஸு கோஸு அந்த மாதிரி காய்கறிகள் வேக வச்சுருந்தாலும் இந்த தண்ணி வேக வச்சு இந்த தண்ணியை வந்து அதில் ஊற்றி தாளிச்சுட்டு அந்த இதை வந்து நீங்கள் சூப் மாதிரி வாரத்தில் 3 கொடுத்துட்டு வாங்க. அது இல்லைன்னா பீட்ரூட் இருக்கு இல்லைங்களா, பீட்ரூட் ஜூஸு கேரட் ஜூஸ் சொல்லுவோம். பீட்ரூட் ஜூஸ் எப்படி சாப்பிட்னா பீட்ரூட்டை வந்து சும்மா முழு பீட்ரூட்டில் சின்ன ஒரு பீஸ் அளவு பீட்ரூட்டை தோல் சீவிட்டு அந்த ஜூஸை வந்து எடுங்க. ஜூஸ் எடுங்க, கொஞ்சம் வந்து தண்ணி விட்டு எடுத்துட்டு அதில் கொஞ்சம் ஆனால் அந்த ஃப்ளேவர் வந்து ஒரு சிலவங்க பிடிக்காது, அப்போ கொஞ்சம் வெள்ளமும் கொஞ்சம் ஏலக்காவும் கலந்துட்டிங்கன்னா அந்த பீட்ரூட்டோட வாசனை வந்து பெருசாக தெரியாது, ஏலக்காவோட வாசனை வர ஆரம்பிச்சு. அப்போ அந்த மாதிரி பீட்ரூட் ஜூஸ் வந்து ஒரு சும்மா வந்து ஒரு 25-30 ml ஒரு மொணர் தான், ரொம்ப ஒரு பெரிய கிளாஸ் அளவு குடிக்கணும்னு இல்லை, ஒரு மொணர் அளவுக்கு வந்து குடிச்சிட்டு வரலாம். இல்லைன்னா கேரட் ஜூஸ் அதேமாதிரி நிறைய வேணும், சும்மா வந்து ஒரு 1/2 glass அளவுக்கு போட்டு கொடுங்க, ஏதாவது ஒரு வேளை மாற்றி மாற்றி இதை கொடுங்க. இதுமாரி வெள்ளப்படுதான்னு கேட்டுப்பேன், அப்போவுமே வெள்ளப்படுது அந்த மாதிரினா வெள்ளப்படும்போது பெண்கள் வந்து அது பசங்க வந்து சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி வெள்ளப்படுறவங்களும் பார்த்தீங்கன்னா உடல் சோறு இருக்கும், கை கால் வலி இருக்கும், மூட்டுகளில் வலி இருக்கணும், தசைகளில் வலி வரும், ஸோ அந்த மாதிரி முடி கொட்டுற பிரச்சனைகள் வரும், இதெல்லாம் வந்து அதுவும் ஒரு காரணம். அப்போ அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளுடைய வீட்டு முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஞ்சிகளில் வந்து வெந்தய கஞ்சி கொடுக்கலாம். வெந்தய கஞ்சி எப்படி பண்ணணும்னு பார்த்துட்டு வந்து ஒரு டம்ளர் அரிசி வந்து 100 gram அளவுக்கு வந்து அரிசியை வந்து பொரிய அரிசி மாரி வறுத்துருங்க. வறுத்துட்டு கூட வந்து வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 gram அளவுக்கு வெந்தயத்தை வறுத்துட்டு ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா போட்டு மிக்சியில் வந்து ஒரு அரைச்சி வந்து ஒரு பவுடர் மாதிரி வச்சுக்கலாம். இந்த பொடியை வந்து என்ன பண்ணால் நீங்கள் வந்து சும்மா 1 glass சுட தண்ணியில் கொஞ்சம் பொடியை போட்டு ஒரு கொதிக்க வச்சிங்கன்னா வெந்துடும். அதில் உப்பு வேணாலும் உப்பு போட்டு கொடுங்க, இல்லைன்னா வந்து வெள்ளம் வேணாலும் போட்டு கொடுங்க. இது வந்து வெள்ளப்படுறதையும் குறைக்கும். வெந்த அயம், அந்த பேர்லேயே அயன் இருக்குது, வெந்தயம்னா அயன் வந்து கண்டென்ட் வந்து இருக்குது, ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இதுக்குமே கேட்குற மாதிரியும் இருக்கும். இதை பயன்படுத்துங்கம்மா. நிகழ்ச்சிக்கு கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். இப்போ வந்து ஒரு சில மணித்துளிகள் தான் இருக்குது. இப்போ நம்ம விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஊட்டச்சத்து உணவு குறித்து நேயர்களுக்கு நீங்கள் ஷார்ட் மெசேஜாக கன்வே பண்ணி நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சிடலாம் டாக்டர், சொல்லுங்கள். ஓகேம்மா. ஆக்சுவலி நிகழ்ச்சியினுடைய வந்து நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊட்டச்சத்து வந்து குறைபாடுனால இன்றைக்கி நிறைய வந்து பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு வராமல் இருக்கணும்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சுவை, இப்போ அந்த நான் சொன்னேன் இல்லைங்கண்ணா அறுசுவைகள்னு சொல்லணும் இல்லையா, இப்போ அறுசுவைகள் நம்ம அதிகமாக பயன்படுத்து பார்த்திங்கன்னா இனிப்பு புளிப்பு உப்பு புளி காரம்தான் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி இல்லாமல் உணவுகளில் வந்து அறுசுவை கலந்த உணவுகளை நம்ம வந்து முறையாக எடுத்துக்கிட்டோனாலுமே நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்படுன்றது என்னுடைய வந்து இது. அதை வந்து மக்கள் வந்து வந்து இதை வந்து பயன்படுத்திக்கணும். ஒரு தனிப்பட்ட சுவைகள் இல்லாமல் எல்லா விதமான காய்கறிகள் பழங்கள் நட்ஸு அது மாதிரி எல்லாமே வந்து பயன்படுத்தணும்னா நம்மளோட ஆரோக்கியம் மேம்படும்ன்றது இந்த நிகழ்ச்சி சார்பில் நம்ம மக்களுக்கு தெரிவிச்சுக்கணும். டாக்டர் இப்போ வந்து லாஸ்ட்டாக இன்னொரு க்வெஸ்சன் கூட கேட்டுறேன். குழந்தைங்களை வந்து இப்போ வீட்டில் தான் இருக்காங்க, ஸ்கூல் இப்போ வந்து 9th, 10th, 11th, 12th தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, மீதி இருக்க குழந்தைங்க வீட்டில் தான் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி ஊட்டச்சத்து உணவு கொடுக்கணும் அதையும் சொல்லி ஷார்ட்டாக முடிச்சு. குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்துன்னு இல்லை, இப்போ சும்மா இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தின்பண்டங்கள் ஸ்நாக்ஸ் ஐட்டம் நிறையா வந்து கொடுத்துட்டு இருக்கோம். பட் அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய வந்து உணவுகளில் வந்து பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பழங்கள் அதெல்லாம் வாங்கி வைக்கிற வந்து ஒரு இதை வந்து நம்ம பழக்கப்படுத்தணும். குழந்தைங்களுக்கு வந்து அந்த மாதிரி இப்போ வந்து அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள்லாம் தவிர எல்லாமே கார்போஹைட்ரேட் சொன்னோம் இல்லைங்களா, இப்போ இன்றைக்கி வளர இளவுக்கு வந்து குழந்தையிலே நம்ம அதிகமான மாவுச்சத்து சம்மந்தமான உணவுகளே கொடுத்துட்டே வரும்போது புரதச்சத்தோ எல்லாம் வந்து கொடுக்காத போது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து மால் நரிஷன்னு சொல்லுவோம், பலகீனமாக தான் இருக்கும். ஆனால் குழந்தை பார்க்குறது நல்லா இருந்தாலும் உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் இருக்குது. இன்றைக்கி கோவிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நோய் தொற்று வர்றதுக்கு காரணமாக அப்போ அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா 3rd generation குழந்தைங்களுக்கு பாதிக்கும்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி வராமல் நம்மளோட உணவு முறைகள்லேயே இப்போ வந்து காலையில் எழுந்திரிச்ச வந்து டீ காஃபி ஏதாச்சும் வந்து அது வந்து போஷணம் கொடுக்குற மாதிரி வந்து ஹார்லிக்ஸு அந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்ஸுன்னு சொல்கிறோம், அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு நம்மளுடைய வந்து நேச்சுரல் ஃபுட்ஸை வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா குழந்தைங்களுடைய ஆரோக்கியம் வந்து நல்லாயிருக்கும்.
சார், எனக்கு இன்னொரு டவுட் கூட இருக்குது. இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க ஊட்டச்சத்து உணவுலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க காலையில் டிஃபன் டைமே வந்து 10 மணி ஆகும், லஞ்ச் டைம் பார்த்தீங்கன்னா 3-4 கூட ஆகிடும், நைட் வந்து ஒரு 10 மணிக்கு மேல ஆகிடும். இந்த மாதிரி டைமிங் தவறி சாப்பிட்றதுனால அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அதையும் சொல்லுங்க. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் மாறி சாப்பிட்றதுன்றது பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நோய் நிலையை தான் வந்து கொண்டு போய்விடும். ஸோ என்னென்னா பயோ கிளாக்குன்னு சொல்லுவோம், நம்மளுடைய வந்து சூரிய உதயம் சூரிய அஸ்தம்னன்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய பயோ கிளாக் இருக்கும். ஸோ அந்த பயோ கிளாக் ஏற்ற மாதிரி நம்மளுடைய உடல் இயக்க நிலைகளும் வந்து இருந்துகிட்ருக்கும். இப்போ வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே மலை ஜலங்கள் போகணுன்றது அந்த காலையில் 6-6:30 முன்னாடி எழுந்திரிச்சால் தான் அது இயற்கையான உபாதைகள் வந்து இது கழிவுகள் வெளியேற்றப்படும். அப்போ அதை தவறும்போதுனா அது வந்து ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிளேஷன் வந்து பார்த்திங்கன்னா நோயை தான் வந்து உருவாக்கும். ஸோ அந்த மாதிரி நேரம் தவறி தவறி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய உணவுகளில் நம்மளோட மருத்துவத்தில் என்ன அஜீர்ணம்னு சொல்ல முடியும். ஸோ அஜீர்ணத்தில் 3 விதமான அஜீர்ணங்கள் வந்து சொல்லுவோம். ஒன்று ஆமாஜீர்ணம், விஷப்தாஜீர்ணம், விதக்தாஜீர்ணம்னு சொல்லுவோம். இது வந்து ஒவ்வொரு தோஷங்கள் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து செரிமானம் ஆகலை, வயிறுலாம் மந்தமாக இருக்குது, மத மதன்னு இருக்குது, வாந்தி வர மாதிரி ஓக்காளிக்குது, கொம்மற்ற மாதிரி இருக்குது, வந்து உமிழ்நீர் சுரப்புன்னா இது வந்து கபத்தினால் வரக்கூடிய அஜீர்ணம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அஜீர்ணத்துக்கு நம்ம என்னென்னா வந்து வமனம்னு சொல்லக்கூடிய இது வெறுமனே லங்கனம்னு சொல்லக்கூடிய இடம் சாப்பிடக்கூடிய எதுவும் கொடுக்கக்கூடாது, வெறுமனே வயிறு காய போட்டிங்கன்னா அது சரியாகிடும். விதக்தா அஜீர்ணம்ன்றது என்னென்னு பித்தத்தினால் இப்போ ஒரு சில அஜீர்ணம் இருப்போம், நெஞ்சு கொளுத்துது சரிக்கல அப்படியே மத மாதிரி நெஞ்சு எரிச்சல் இருக்குதுன்னா அது வந்து பித்தத்தினால் வரக்கூடிய ஒரு அஜீர்ணம். ஸோ அந்த மாதிரி அஜீர்ணத்துக்கு வந்து வாமிட்டிங் ட்ரீட்மெண்ட் வமனம் ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு சொல்லுவோம். சும்மா தண்ணி கிண்ணி குடித்து அந்த சாப்பிட்ட உணவுகளை வந்து வாமிட் பண்ணிடணும். விஷப்தா ஜீர்ணம்ன்றது வாதத்தினால வருது, சிலவங்க சாப்பிட்ருப்பாங்க செரிமானம் ஆகலை ஆனால் வயிறெல்லாம் வலிக்குதுன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது வாதத்தினால வரக்கூடிய அஜீர்ணம், அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா சுடு தண்ணி வச்சு ஒத்தரம் கொடுக்கணும். அதேமாதிரி வந்து உணவு எதுவும் சாப்பிடப்போ அந்த மாதிரி எதுக்கு இந்த இதை சொல்கிறோன்னா இப்போ இந்த நேரம் தவறி தவறி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இந்த அஜீர்ணத்தன்மைகள் ஏற்படும். ஆனால் உணவு வந்து சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா உணவு செரிமானம் ஆகுதுன்னு நினைப்பாங்க, அது வந்து சரியான முறையில் செரிமானம் ஆகாமல் வந்து மாறி மாறி இது பண்ணும்போது சரியான முறையில் மெட்டபலைஸ் ஆகி உடம்புல அப்சர்ப்ஷன் ஆகும். அப்போ வந்து அது வந்து உணவு விஷமாக தான் வந்து மாறும். அது நம்மளுடைய மருத்துவத்தில்னா ஆமம்னு சொல்லும். ஆமம்ன்றதுன்னா சாப்பிட்ட உணவு வந்து சரியான முறையில் மெட்டபலைஸ் ஆகாமல் அது வந்து உடலில் தேக்க நிலை வரும்போது அது விஷ நிலையாக வரும். அந்த ஆமம் நிலையை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நோய் நிலையாக வந்து பிற்காலத்தை இப்போ வந்து ஆரம்ப காலத்தில் இப்போ இல்லைனாலும் பின்னாடி வந்து அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வந்து ஏதாவது ஒரு நோய் நிலையில் கொண்டு போய் விடுறதுக்கு வந்து வாய்ப்பாகும். ஓகே டாக்டர், லாஸ்ட்டாக ஒரே ஒரு க்வெஸ்சன். இப்போ வந்து நம்ம கொரோனா காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த கொரோனா டைமில் வந்து பொதுமக்களாகி நாம் வந்து எந்த மாதிரி உணவுகள் வந்து எடுத்துக்கிட்டால் ஷார்ட்டாக சொல்லிடுங்க சார், உடம்புக்கு நல்லது நோய் வராமல் காப்பாற்றலாம். சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வந்து இயற்கை உணவுகள் நிறைய பயன்படுத்தணும். இயற்கை சார்ந்த உணவுகள் பார்த்தா சீசனல் ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்க, அது வந்து பயன்படுத்தணும். பச்சை காய்கறிகள் நிறைய பயன்படும், பழங்களை வந்து வந்து அதிகமாக பயன்படுத்தணும். ஸோ இதெல்லாம் பயன்படுத்தும்போது துரித உணவுகள் அவாய்ட் பண்ணணும். அதிகப்படியான துரித உணவுகள் நம்ம அதிகமாக எடுக்கும்போது அதேமாதிரி வந்து அது வந்து நமக்கு வந்து ஆரோக்கியத்தை வந்து பாதிக்கும்ன்றது தான் இது. அப்போ வந்து இயற்கை சார்ந்த உணவுகளையும் இயற்கை சார்ந்த நம்மளுடைய வாழ்வியல் இதை வந்து நம்ம கடைபிடிச்சனாலுமே நம்மளோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஓகே டாக்டர், உங்களோட பொன்னான நேரத்தை வந்து நேயர்களுக்காக ஒதுக்கி இவ்வளோ பயனுள்ள தகவல்கள் வந்து வழங்கியிருக்கீங்க. நிச்சயமாக இது வந்து நேயர்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் ப்ரோக்ராமாக தான் இருந்திருக்கும் சார். நிலையத்தின் சார்பாக நிகழ்ச்சியின் சார்பாக நன்றி சார். நலவாழ்வு நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், நலமுடன் வாழுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.